வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என் உள்ளம் கவர்ந்த தேவதை, அத்தியாயம் 14. அரை மனதுடன் ஊருக்கு கிளம்பிய தங்கையை காரில் அழைத்து சென்று ஸ்டேஷனில் விடச் சென்றாள் நந்திதா. அவளுக்கும் தங்கையை பிறந்திருக்க வேண்டுமே என்ற துக்கம் நெஞ்சில் இரும்பு குண்டாய் அழுத்தினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கலகலப்பாய் வேடிக்கையாய் பேசினாள். ஏற்கனவே ஹோம்சிக் அவளுக்கு. எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ரஞ்சினா, அவ்வளவுதான், பயணத்தை நிறுத்திடுவாள். அது மட்டும் இல்லை, அவள் உற்சாகத்துடன் கிளம்பி போனால்தான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். அழுது வடிந்து கொண்டு சென்றால் புத்தகத்தை தொடவும் மாட்டாள். மனசஞ்சலத்தில் பாடத்தை மும்முரமாய் ஈடுபடவும் முடியாது. போக போக எல்லாம் சரியாகிவிடும். அவளை விட்டுவிட்டு வீடு திரும்பியவளுக்கு தொண்டை அடைத்து வந்தது. அன்பு தங்கையை இதுவரைக்கும் பிரிந்திருந்ததில்லை. இப்போது படிப்பு என்று தொலைதூரம் போயிருக்கிறாள். வீட்டில் இருக்கும்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம், போட்டா போட்டி, சச்சரவு என்று எல்லாம் வரும் தான். ஆனால் இப்போது அதுதான் வேண்டியிருந்தது. சோஃபாவில் அவள் படித்து முடித்த புத்தகம், சாப்பாட்டு மேஜையில் அவள் குடித்து வைத்திருக்கும் ஜூஸ் கிளாஸ், சேரின் மேல் விழுந்து கிடக்கும் அவளது துப்பட்டா, அவளது அறையில் கட்டிலின் மேல் பரவலாய் கிடந்த சீடிக்கள் என்று அவளை நினைவூட்டும் பொருட்கள். பெருமூச்சு விட்டாள். அம்மா எங்கே? ரஞ்சிதா புறப்பட்டு போகிறதை தாங்க முடியாமல் அழுதாலே, இன்னும் அம்மா அழுதுட்டுருக்காளோ, சமாதானம் செய்ய வேண்டும் என்று விளைந்தது மனம். அறைக்குள் அம்மா விம்முவதும் தந்தை ஆறுதல் சொல்வதும் காதில் விழுந்தது. என்னம்மா வரா, உன் பொண்ணை ஏதோ மேனாட்டுக்கு அனுப்பி வச்சது மாதிரி இல்லை கண்ணீர் விடுற? இங்கே இருக்கிற பெங்களூருக்கு போயிருக்கா 4 வருஷம். கை சொடக்கிற மாதிரி நிமிஷமாக ஓடிடும். படிப்பை முடிச்சுட்டு வந்துடுவா. பெரிய படிப்பு முடிச்சுட்டு வர்றானா, அது நமக்கும் பெருமை இல்லையா? சொல்லு. அவளை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லைங்க, என்னால் தாள முடியல. அடடா, பெண்ணுங்களை பற்றிருக்கோம், கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் வரா. இவ போயிட்டு வந்துடுவா நம்ம பொண்ணு, அப்புறம் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிடுவாளே நிரந்தரமா. அப்போ என்ன செய்வேம்மா? பெண்களை பெற்றவங்க இந்த பிரிவுக்கெல்லாம் தயார்படுத்திக்கணும் வரா, மனசை கெட்டியாக்கிக்கணும். நீங்கள் என்ன ஆம்பளை, எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பீங்க. 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றவங்களாச்சே, எங்களால் முடியுமா? சரி, அதுக்கு என்ன செய்யணுங்கிற? படிப்பும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டான்னு இங்கே இருந்துட சொல்லலாமா? அசடு, பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க சொந்த காலில் நிற்கணும். நீ தானே சொன்னேன், இப்போ நீயே கலங்கி நிற்கிற? இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த நந்திதா அறைக்குள் சென்றாள். கரெக்ட் டாட், இந்த அம்மா சுத்த மோசம். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை மாதிரி. தன் பொண்ணுங்க படிக்கணும்னு ஆசை இருக்குது, படிப்பு என்று எங்கேயும் போயிடக்கூடாதுன்ற தவிப்பும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனால் அவங்களோட பிரிவை எப்படி சகிப்பாங்களாம், அதை கேளுங்க டாட். இதுக்கு தான் நான் கல்யாணமே வேணான்றேன் என்றால் குறைபடுவது போல். ஆமாம், கல்யாணம் பண்ணிக்காமல் அவ பாட்டி மாதிரி இருந்துரு, விலங்கின மாதிரி தான். இதோ பாருங்கள், இவள் சொல்கிறான்னு தேமேன்னு இருந்துடாதீங்க. நல்ல பையனை பார்த்து ஏன் எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? அட, சொல்லிட்டு சிரிங்களே என்று வரலட்சுமி பொறுமை இழந்து கேட்க இன்னும் பலமாய் சிரித்தார்கள் தந்தையும் மகனும். ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு கோமாளித்தனமாக இருக்காக்கும். சே, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் என் தலைவிதி என்று புலம்பினாள் வரலட்சுமி. சிரிப்பதை நிறுத்திவிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பெண்களை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு மூக்கால் எழுத, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போய் சேருன்னு சொல்கிறியே, கணப்பித்தம் கணப்பைத்தியன்ற மாதிரி இருக்குது. நீ பேசுகிறதும் அழறதும் அதான் சிரித்தோம் என்றார் கேசவன். அவரை முறைப்புடன் ஒரு பார்வை பார்த்து விட்டு, பிரியணமேனு வருத்தம் இருந்தாலும் அதுக்காக பொண்ணுங்களை எத்தனை நாள் வீட்டில் வச்சுக்க முடியும்? கல்யாணம் செஞ்சாமல் இருந்துட்டா ஊர் உலகம் நக்கலாக பேசுமே. அதான், வேதனையை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கடமையை செய்யணுங்கிற என்று கூறினாள் மனைவி. அடடா, இது இல்லை புத்திசாலித்தனமான பேச்சு. பாத்தியா நந்துமா, உன் அம்மாவை அழுமூஞ்சி அசுரன்னு நினச்சுமே, என்ன தெளிவாக பேசுகிறாப்பார். இதுக்காகவாவது நீ அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தலையாட்டணும். எதையாவது பேசி உன் அம்மா மனசை நோக வைக்காதேடா என்று சொல்லிவிட்டு மகளை பார்த்து கண்களை சிமிட்டினார். அதாவது அம்மா அழுகையை நிறுத்தியிருக்கிறாள், எதையாவது சொல்லி அவளை கண்ணீர் சிந்த வைக்காதே என்று மறைமுக எச்சரிக்கையாய். அதை புரிந்து கொண்டது போல் அவளும் மேலே வாதம் செய்யாமல் கப்சிப்பானாள். சரி வரா, எழுந்துரு சாப்பிடலாம், குழந்தை பசியோடு இருக்கா, நீ உன் கையால் பரிமாறினா தான் எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். இன்றைக்கி என்ன மெனு வரா சொல்லு. வருத்தத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒதுக்கி வைத்து விட்டு வரலட்சுமியும் பரபரப்புடன் எழுந்தால். கணவரும் மகளும் பசியோடு இருக்கிறார்கள், பாவம், சீக்கிரம் பரிமாற வேண்டும் என்ற பரிதவிப்புடன் சமையலறை பக்கம் ஓடினாள். என்னப்பா அம்மா கல்யாணம்னதும் ஓகேன்னு தலையாட்டிட்டீங்க? நான் தான் கல்யாணமே வேணான்னு சொல்கிறேனே, ப்ளீஸ் டாட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ என்று கெஞ்சும் குரலில் கேட்ட மகளை அரவணைத்து சொன்னார் தந்தை. இதை பார் நந்துமா, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லு, அதுக்கு உன் அம்மாவை ஒத்துக்க வைக்கலாம். ஆனால் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னால் அது முடியாதுரா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஃபீலிங்ஸ் என்று அவளை மாதிரியே
திருப்பி கேட்கவும் அவளால் மேற்கொண்டு வாதாட முடியவில்லை. சே, என்ன வாழ்க்கை இது! சுயமாக முடிவெடுக்க முடியாத வாழ்க்கை. ஒரு ஆண் எனக்கு திருமணமே வேணான்னு இருந்தாலும் நடக்கும், ஆனால் பெண்ணுங்க பெற்றவங்களுக்கு அடங்கி கழுத்தை நீட்டியே ஆகணும். எத்தனை வருஷங்கள் ஓடினாலும் பெண்களுக்கு இந்த முழு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவே இல்லை. மகா கேவலம். உள்ளுக்குள் புழுங்கினாள் நந்திதா. வேற என்ன செய்ய முடியும்? அவளால் முடிந்தது அதுதானே. லேப்டாப்பை கண்டுபிடித்த அந்த புண்ணியவான் நீடொழி வாழ்க என்று மனசுக்குள் வாழ்த்தினாள் சத்யா. வீட்டில் இருந்தவாறு கூட அலுவலக வேலைகளை எல்லாம் செய்ய முடிகிறதே. லேப்டாப் மட்டுமா? இன்டர்நெட்டும் பிராட்பேண்டும் கூடுதல் வரம்தான். முக்கியமாக அதுவும் அவசரமான வேலையில் ஆழ்ந்திருந்தவனை தட்டி எழுப்பியது அவனது செல். யார் அந்த பூஜை வேலைக்காரடி? முகம் சுளித்தவாறே லேப்டாப்பில் இருந்து கவனத்தை திருப்பாமலேயே அதை அணைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தான். அதுவும் அதாவது செல்லும் நான் விடுவேனா என்று மறுபடியும் ராகம் இழுக்க அவன் எரிச்சலுடன் நம்பரை பார்த்தான். ஐயோ அம்மா! எரிச்சலும் கோபமும் மாயமாகி நிதானம் திரும்ப என்னம்மா என்று கேட்டான். ஓஹோ, அம்மான்னு ஒருத்தி இருக்கிறது நினைப்பில் இருக்கா? அதென்ன ஃபோனை கட் பண்ணுற? அம்மா ஏதோ சொல்ல ஆசைப்படுறாளே, அதை கேட்கலான்னு தோணலையா? படபடவென்று பொறிந்தாள் தாய். இல்லைம்மா, ஆஃபீஸ் வேலையாக இருந்தேன், அர்ஜெண்ட்டாக அனுப்பி ஆகணும். அதான், அதுவும் நீங்கள் தான் தெரியாமல் ஆஃப் பண்ணேன், சாரிம்மா. உடனே பெற்ற மனம் திசை திரும்பியது. வேலையா? இப்போ மணி என்ன தெரியுமா? 11 மணியாக போகுது. இப்போ போய் வேலை இருக்குன்னு சொல்கிறிய பிரகாஷ். இப்படி ராத்திரியெல்லாம் கண் முழிச்சா உடம்புக்கு என்னாகும் சொல்லு. பாசத்தில் தவித்தவளாய் அக்கறையுடன் கடிந்து கொண்டாள் தாய். அம்மா, என் வேலை அப்படி கை கட்டி உட்கார்ந்துருந்தா அவ்வளோதான். இந்த வேலையை முடிச்சுட்டு படுத்தால் தான் தூக்கம் வருமா. நான் வேலை பார்க்குறது எம்என்சி கம்பெனி, வேலை சும்மா அதிகம், அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போட முடியாது என்று எடுத்து கூறினான் பிள்ளை. உனக்கு எதுக்குடா இந்த தலையெழுத்து? நம்ம ஊருக்கு வந்து ஹாயாக இருக்கலாம்ல, நமக்கு நிலபுலன்கள் நிறைய இருக்குது, அதை பொறுப்பாக பார்த்துக்கலாமேடா. சரி வேணாம், உள்ளூர்லேயே வேலை தேடிக்கிட்டு எங்களோட இருக்கலாம் தானே. அதை விட்டுட்டு இப்படி ஒண்டியாக வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு ராப்பகலாக முழிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இது தேவையாடா? எனக்கு கஷ்டமாக இருக்குடா, பேசாமல் வந்திருப்பா. வழக்கமாய் புலம்புவது தான் இப்போதும் அரற்றுவது கேட்டு சகித்து கொண்டு பதில் சொன்னான் சத்யா. என்னம்மா இது, ஒவ்வொரு அம்மாவும் த பிள்ளை பெரிய படிப்பு படித்து பெரிய வேலையிலேருந்து கை நிறைய சம்பாதிக்கிறத பெருமிதமாக நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் என்னம்மா நல்ல வேலையை விட்டுட்டு வாழ்றீங்களே. அங்கே வந்து நிலபுலன்களை பார்க்கவா நான் இன்ஜினியரிங் படித்தேன், தவிர உத்தியோகம் புருஷன் அழைச்சோம்மா. சும்மா வா வான்னு என்னை கூப்பிடாதீங்க ப்ளீஸ். எப்போ என் பேச்சு கேட்டுன்னு இருந்திருக்க இப்போ கேட்குறதுக்கு? சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். யாரோ ஒரு பொண்ணை பற்றி சொன்னியே, நாங்கள் பார்த்த பொண்ணை வேண்டான்னு சொன்னேன், சரி உன் இஷ்டப்படியே ஆகட்டும்னு ஒப்புக்கிட்டோம். இப்போ அந்த பொண்ணை பிடிக்கல, நீங்கள் பார்த்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு உங்கள் அக்கா கிட்டே சொன்னியாமே, நிஜமாடா? ஓ, அக்காவிடம் சொன்ன சமாச்சாரம் தந்தி செய்தி மாதிரி அம்மாவிற்கு போய்விட்டது. அப்படி போகும் என்று தெரிந்துதானே அக்காவிடம் சொன்னது? உள்ளுக்குள் உற்சாகம் பீரிட்டாலும் அதை வெளிக்காட்டாமல் பேசினான். ஆமாம்மா, இதை உங்ககிட்டே சொல்லியிருக்கலாம் தான், ஆனால் தயக்கமாக இருந்துச்சு. அதான் அக்கா கிட்டேயே தெளிவாக என் எண்ணத்தை சொன்னேம்மா. சரிடா, திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுறது உன்னை பற்றி? படு கேவலமாக உன்னை பற்றி ஒரு மொட்டை கடுதாசி எழுதி போட்டுட்டு இப்போ வந்து அம்மா அந்த பொண்ணை பண்ணிக்க தயார்னா அவங்க பொண்ணை கொடுக்க தயாராக இருக்கணுமே. யானை தன் தலைமையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இப்போ வருது என்னடா பிரயோஜனம்? சரி, அப்படியே போய் பொண்ணை கொடுக்குறீங்களான்னு கேட்டாலும் இன்னும் மொட்டை கடுதாசி விஷயம் அவங்களுக்கு உறுத்தலாக தானே இருக்கும். உன் அக்கா உறுதியாக சொல்லிட்டா பிரகாஷ், நான் போய் கேட்க மாட்டேன்னு. எனக்கு உதறலாக இருக்குமா? ஏற்கனவே என்னை பூமா வாங்குன்னு நல்லா வாங்கியிருக்கா, திரும்ப போய் இந்த பேச்சை எடுத்தா அவ்வளவுதான்னு. என்னை கிழித்து தோரணமாக கட்டி தொங்க விட்டுருவான்னு நடுங்குறாடா. ஒன்று வேணா செய், நீ ஏன் டைரெக்டாக அந்த பூமா, அதான் அந்த பொண்ணோட சித்திக்கிட்ட பேசு. அவங்கக்கிட்ட மொட்டை கடுதாசி போட்டது நான் தான்னு ஒப்புக்கோ. அப்புறம் விஷயத்தை சொல்லிப்பாரு, ஒரு வேலை ஒத்துக்கலாம். பாரு, நீ பண்ண வேலைக்கு சூடு சொர்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நிற்க வேண்டியிருக்கிறத. மனத்தாங்களாய் தாய் சொல்லவும், சாரிம்மா, நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அந்த தப்பை நானே சரி செஞ்சிட்றேன், போதுமா என்று பதில் சொன்னான். உன் அக்கா கேட்குறதையே நானும் கேட்குறேன், உனக்கு அந்த பெண்ணே தான் வேணுமா இல்லை வேறு பொண்ணு இல்லையா? உனக்கு பொண்ணு தர போட்டி போட்டுட்டு வருவாங்க பிரகாஷ், யோசிச்சு சொல்லு. இல்லைம்மா, அக்கா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டினா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அக்காவும் அவளோட குணத்தை புகழ்ந்து பேசினா. அப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு முக்கியமாக உனக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன், அவ்வளோதான். உன்னை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவளாம்மா. மறுபக்கம் மச்ச என்று தும்பும் ஓசை. ஏம்மா என்று வினவினான் தாய். நீ வச்ச ஐஸில் எனக்கு சளி பிடிச்சிருச்சுப்பா, அதான் தும்முனேன். அது சரி, நீ காதலிச்ச அந்த பிரியாவுக்கு என்னாச்சு? அவ்வளோ பழகிட்டு வேண்டான்றியே, அதான் கேட்டேன். சொல்லவே கஷ்டமாக இருக்குமா, என்னை விட என்கிட்ட இருக்க பணத்து மேலே தான் அவளுக்கு ஆசைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதான் வேணான்னு ஒதுங்கிட்டேன். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு தெரிஞ்சிச்சே, அது போதும். இந்த பொண்ணு அப்படி இல்லைன்னு தெரியுது, இந்த காலத்தில் நல்ல குணவதியாக அமையிறது சிரமம் பிரகாஷ். அதுதான்
பிகு பண்ணாமல் நீயே போய் பேசு. ஓ அதிர்ஷ்டம், பார்க்கலாம். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு, முக்கியமாக அந்த பொண்ணோட சித்திக்கிட்ட பேசிட்டு எனக்கு உடனே என்னன்னு தெரிவி. என்ன? அம்மா பேசி முடித்த பின்னர் பேச்சை வேலையை தொடர முடியாமல் ஏதேதோ யோசனைகள். நந்திதாவின் சித்தியை பார்த்து பேச வேண்டுமாமே. அவர்கள் முகம் கொடுத்து பேசுவார்களா? நான் சொல்வதை ஏற்பார்களா? ஒருவேளை நம்ப மறுத்தால் அப்புறம் அதன் விளைவை எண்ணி பயந்தான். நந்திதாவை விடுத்து வேறொரு பெண்ணை மணக்க மனம் விளையவில்லை. நந்திதாவே வேண்டுமென்று அடம் பிடித்தது பாழும் மனம். விடமாட்டேன், நந்திதா தான் என் வாழ்க்கை துணைவி. அது நடக்கும், நடந்தே தீரும். நம்பிக்கை ஒளி நெஞ்சில் பளிச்சிட சந்தோஷத்துடன் வேலையில் ஆழ்ந்தான் சத்யா. அத்தியாயம் 15. கணவர் எப்போது வருவார் என்று தவித்து கொண்டிருந்தாள் வரலட்சுமி. அவரிடம் விஷயத்தை சொல்ல வேண்டுமென்ற பரபரப்பு அவளிடம் தெரிந்தது. தங்கையிடமிருந்து ஃபோன் வந்ததிலிருந்து அவளுக்கு நிலை கொள்ளவில்லை. அவள் சொன்ன விஷயம் அப்படி. நாம் நினச்ச மாதிரி அந்த பையன் தப்பானவனா படலக்கா? அவனே நேரில் வந்து மன்னிப்பு கேட்டான் தெரியுமா? திடீர்னு அக்காவும் அம்மாவும் கல்யாணம்னதும் எனக்கு பிடிக்காமல் போச்சு. இன்னும் ஒரு வருஷம் போட்டோன்னு சொன்னதுக்கு அவங்க பிடிவாதமாக உடனே செய்யணும்னு இருந்தாங்க. நல்ல இடம் வந்திருக்குன்னாங்க. அந்த கோவத்தில் தான் மொட்டைக்கடுதாசி எழுதினேன். அப்படியாவது ஏற்பாடு நிற்கட்டுமேன்னு தான் சொன்னேன். பார்க்க ரொம்ப லட்சணமாக நம்ம நந்துக்குட்டிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க்கா. நல்ல உயரம், கம்பீரம், ராஜகுமாரன் மாதிரி அழகாக இருக்கான். நீ பார்த்தாக்க உடனே இவன் என் மாப்பிள்ளைன்னு முடிவு செஞ்சிருவேக்கா என்று தங்கை சொன்னதும் உள்ளம் பூரித்து போனாலும் உள்ளுக்குள் இருந்த நெருடலுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. சரி பூமா, கல்யாணம் வேணான்னு அவன் மொட்டைக்கடுதாசி எழுதியதாகவே வச்சுக்குவோம். இப்போ எப்படி திடீர்னு மனசு மாறி வந்தானா என்று கேட்டால் தமக்கே. அதையும் கேட்டேனே, அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அக்கா அவனுக்கு நம்ம நந்துவோட ஃபோட்டோவை காட்டி இந்த மாதிரி பொண்ணை மனக்கு அதிர்ஷ்டம் வேணும், அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைடான்னாலாம். ஃபோட்டோவில் இருந்த நந்துவை பார்த்ததும் உடனே பிடிச்சு போச்சான். அதான் மனசு மாதிரி உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்க வந்தேன். என் மேலே நான் பூசிக்கிட்ட மசியை நானே துடைச்சிருக்க தானே முறை, அதான் நானே வந்தேன்னு சொன்னானா? எனக்கு என்னவோ அவன் மேலே நம்பிக்கை இருக்குக்கா. வேணா ஒன்று பண்ணலாம், அவன் விலாசம் வாங்கித்தரேன், மாமாவை போய் பார்த்து பேச சொல்லு. என் மனசுக்கு அவன்தான் நம்ம நந்துவுக்கு பொருத்தமானவன் தோணுது. நல்ல படிப்பு, அவனுக்கு இருக்க சொத்துக்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அது தவிர நல்ல வேலையில் இருக்கான். இன்னும் என்ன வேணுக்கா என்று தங்கை விளக்கியதும் தான் நிம்மதி வந்தது. இதைத்தான் தன் கணவரிடம் கொட்டிவிட வேண்டும் என்ற துடிப்புடன் ஆவலாய் காத்திருந்தாள் அவள். கேசவன் வந்ததும் ஓடிப்போய் காஃபியை கலந்து வந்தவள், என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று ஆரம்பித்தாள். எனக்கு அப்போவே தெரியும் உன் மண்டைக்குள்ளே ஏதோ குடையுதுன்னு. அதை கக்கிடணும்னு தான் காத்திருக்கேன்றதை உன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். வரா, சொல்லு என்றார் பரிகாசத்துடன். முதல்ல காஃபியை குடிச்சிட்டு அது வரைக்கும் உனக்கு பொறுக்க முடியாது, வரா கொட்டிடு. ஐயோ, காஃபியை கொட்டிடாத, நான் சொன்னது உன் மனசில் இருக்கத என்றார் கேலியுடன். அவரை பொய் கோபத்துடன் பார்த்துவிட்டு தன் தங்கை சொன்னதை எல்லாம் அப்படியே ஒப்பிவித்தாள். கேசவன் காஃபியை உறிஞ்சியவாறு யோசித்தார். என்னங்க எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க என்று வரலட்சுமி கேட்டதும், வரா உடனே அவசரப்படக்கூடாது. அந்த பிள்ளை செஞ்சது முன்னுக்கு பின் உரணாக இருக்குமா? முதல்ல கல்யாணம் வேணான்றான். ஓகே, அவன் சொன்ன காரணம் கல்யாணத்தை தள்ளி போடுற எண்ணத்தில்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு மொட்டைக்கடுதாசி எதுக்கு? சரி, அது தவிர வேறு வழி இல்லைன்னு இருந்தாலும் இப்போ மனசு மாதிரி வந்திருக்கானா யோசிக்க வேண்டிய விஷயம். வரா, உன் தங்கையோட கண்ணோட்டத்தில் அவன் நல்லவனாக இருக்கலாம். பெண்ணை பார்த்தவங்க நாமும் அவனை சந்தித்து அவன் எப்படி நம்பலாமா கூடாதான்னு ஆராய வேணும் என்றார் நிதானமாக, தெளிவாகவே. வரலட்சுமிக்குள் தழும்பி இருந்த உற்சாகம் வடிந்து போனது போல் இருந்தது. என்ன சொல்கிறீங்க, இந்த பையன் நம்பிக்கையானவன் இல்லைன்றீங்களா என்றாள் நிராசையுடன். நான் அப்படி சொல்லலை, அவசர முடிவு எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். முதல்ல அந்த பையனை போய் பார்ப்போம், அப்புறம் இதை பற்றி யோசிப்போம். என்ன என்றார் அவர் முடிவாக. அதையும் நம்ம பூமா சொன்னால், அந்த பையன் இங்கே சென்னையில் தான் வேலை செய்கிறானா, அட்ரஸை வாங்கித்தரேன், வேணும்னா போய் பார்த்துட்டு பேச சொன்னான். சரி, முதல்ல உன் தங்கைக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனோட விலாசம் வாங்கு, போய் பார்த்துட்டு வர்றேன், அதுக்கப்புறம் யோசிப்போம். என்ன, அது வரைக்கும் நந்திதா கிட்ட மூச்சு விட வேணாம், அமைதியாக இருக்கிற அவள் மனசை குழப்பிடாத. கணவன் சொன்னதற்கு தலையாட்டினாலும் உள்ளுக்குள் ஏனோ மனம் அடித்து கொண்டது. தெய்வமே, இந்த பையன் நல்லவனா நம்பிக்கையானவனாக இருந்து அவரும் மனசு ஒப்பி நந்திதாவும் அவன் மேலே ஆசைப்பட்டு அவனே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும், கருணை காட்டுப்பா என்று மனசுக்குள் வேண்டிக் கொண்டாள். கேசவனும் சத்யாவின் வீட்டை தேடி பிடித்து அவனை சந்திக்க சென்றார். தான் வரும் விஷயத்தை முன்னறிவிப்பாக சொல்லாமல் திடீரென்று போய் பார்க்கும் உத்தேசம்தான். அப்போதுதான் எந்த மாதிரி என்று தெரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம். அவர் சென்றது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு. சோம்பேறியாக இருந்தால் தூங்கிக் கொண்டிருப்பான். தவிர குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம் இருந்தாலும் தெரிந்துவிடும். மதுபாட்டில்கள், சோடா புட்டிகள், சிகரெட் துண்டுகள் இவைகள் தானே சான்றுகள். ஃப்ளாட் என்பதால் செக்யூரிட்டியிடம் பெயர் விலாசம் வந்த நோக்கம் நேரம் இவையெல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு உள்ளே சென்றார். 3வது தளத்தில் இருந்து அவனது ஃப்ளாட்டை அடைந்து கதவை தட்டியதும் சத்யா கதவை திறந்தான். பரவாயில்ல, பையன் ஜம்முன்னு தான் இருக்கான்.
என்று நினைத்து கொண்டார். அவரை வியப்புடன் பார்த்துவிட்டு, என்ன தேடி வந்தீங்களா என்று கேட்டான் அவன். அவரை முன்னே பின்னே பார்த்ததிலேயே, யார் இவர் என்று கொஞ்சம் குழப்பமாய். நான் நந்திதாவோட அப்பா, பேர் கேசவன் என்றதும் அவனது முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது. கதவை நன்றாக திறந்து வைத்து, வாங்க சார், உள்ள வாங்க என்று இன்முகத்துடன் வரவேற்றான். வீட்டினுள் ஏசியின் குழுகுழுப்பு இதமாக இருந்தது. உட்காருங்க சார், ஜூஸ் சாப்பிட்றீங்களா? சாரி, காஃபி டீ போட எனக்கு வராது என்றான் அவன். பரவாயில்ல, ஜூஸ் கொடுங்க போதும் என்றார் கேசவன். அவன் எடுத்து வர சென்றதும் வீட்டை கண்களால் அளந்தார். அழகாய் கச்சிதமாயிருந்தது. வீடு சுத்தமாயிருந்தது. தரை தூசியின்றி பளிச்சென்று இருந்தது. அவர் சந்தேகப்பட்டது போல் மதுபாட்டில்களோ சிகரெட் துண்டுகளோ கண்களில் படவே இல்லை. அவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து நேரெதிரே படுக்கையறை. படுக்கை விரிப்பு சுத்தமாய் விரிக்கப்பட்டு கசங்களின்றி இருந்தது. போர்வையும் அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. கட்டிலின் மேல் எந்த துணிகளும் இல்லை. ஆக ஒழுங்குமுறையை கடைபிடிப்பவன் தான். சீக்கிரமே எழுந்துவிட்டு இருக்க வேண்டும். அந்த தருணத்தில் கண்ணாடி டம்ளரில் ஜூஸுடன் வந்தான் அவன். நிமிர்ந்து அவனை சரியாக கவனித்தார் கேசவன். படித்த கலையும் பணக்கார கலையும் அவனது முகத்தில் அதிகமாகவே தெரிந்தது. அதிக சதை போடாமல் கச்சிதமான உடல்வாகுடன் இருந்தான். டிஷர்ட் அவனுடைய முறுக்கேறிய தேகத்திற்கு வசீகரமாகவே இருந்தது. உடற்பயிற்சி செய்திருப்பானோ? மொத்தத்தில் ஆணழகன்தான் என்பதை அவரது உள்ளம் ஒப்புக்கொண்டது. சரி, அழகு மட்டும் போதாதே, நல்ல குணங்கள் இருக்க வேண்டுமே, பார்க்கலாம். விருந்தோம்பல் நன்றாக இருக்கிறது, எடுத்துக்குங்க சார் என்று சொன்னான் அவன். நான் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கலையே என்று கேட்டவாறு டம்ளரை வாங்கி கொண்டார். நோனோ, அப்படியேதும் இல்லை. நான் அதிகாலையிலே எழுந்து ஜாகிங் போகிறது வழக்கம். வந்ததும் யோகா பண்ணுவேன். ஜிம்முக்கு போக நேரம் ஏது, அதான் வீட்டிலே எல்லாம் முடிச்சுக்குவேன். யோகாவில் சூரிய நமஸ்காரம் நல்ல உடற்பயிற்சின்றதுனால அதை தினமும் பண்ணுவேன். தான் நினைத்தது சரியே. யோகா பண்ணினாலே மனம் கட்டுப்படும், சிந்தனை தெளிவாக இருக்கும், மனமும் கண்டபடி அலையாது என்று நினைத்து டிக் போட்டுக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மீது மதிப்பு கூடிக்கொண்டே வந்தது. ஆமாம் தம்பி, இந்த வீட்டில் நீ மட்டும்தான். சாரிப்பா, கொஞ்சம் உரிமையாக அழைச்சிட்டேன் என்றார் கேசவன். இருக்கட்டும் சார், நீங்கள் வயசில் பெரியவர், உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் என்னை உரிமையில் அழைக்கிறதுல தப்பே இல்லை. ஆ, என்ன கேட்டீங்க? எங்களுக்கு சொந்த வீடு, நிலம், தோப்பு எல்லாம் திருச்சியில் இருக்குது. அம்மாவுக்கு நான் வேலை பார்க்குறதுல இஷ்டம் இல்லை. வேலையை விட்டுட்டு வந்து சொத்தை, அதாவது நிலம், தோப்பு, குத்தக விஷயங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுங்கிறாங்க. நான் தான், என்ன தான் சொத்து இருந்தாலும் உழைக்கணுமே நமக்கு அப்படின்னு ஒரு வேலை இருந்தால் தான் கௌரவம்னு இங்கே வேலையில் சேர்ந்துட்டேன். அங்கே இருந்தால் சோம்பேறி ஆகிடுவேன் சார். தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்தில் வாழறது பெருமை இல்லைன்னு சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தான். அவனது சிரிப்பு அவன் முக வசீகரத்தை கூட்டியதை கண்டு மனதிற்குள் நந்திதாவிற்கு இவன் பொருத்தவான் ஜோடியாக இருப்பான் என்று நினைத்து பெருமைப்பட்டார். அப்போதுதான் புரிந்தது, தன் மனம் அவனை மாப்பிள்ளையாக ஒப்புக்கொண்டு விட்டது என்று. அவனது நிதானமான பேச்சு, அமைதி, உழைக்க வேண்டும் என்ற விருப்பம், சொத்தை நம்பி இருக்கக்கூடாது என்ற தன்மானம், பேச்சில் வினயம், எல்லாமே அவரை ஈர்த்தன என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உறுத்தலாயிருந்தது. அந்த மொட்டை கடிதாசி விஷயம்தான். அதையும் மனசுக்குள் வைத்து கொள்ளாமல் கேட்டுவிட்டால் அந்த உறுத்தல் மறையும். அதை கேட்டுவிட்டார். தம்பி, நான் பொண்ணை பெற்றவன், எதுலேயும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்று கேட்குறேன், எங்களுக்கு வந்த மொட்டை கடிதாசியை நாங்கள் நம்பலைன்னு சொன்னால் அது அபத்தமாயிடும். அது எங்களுக்கு அதிர்ச்சி தான். அதை எழுதுனது நீதான் பிறகு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. திருமணம் இப்போது வேணான்ற எண்ணத்தில் அதை எழுதுனையா? வேண்டாம், ஏற்பாட்டை நிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த உனக்கு எதனால் இந்த திடீர் மாற்றம் வந்துச்சு, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த கேள்வியை அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அதனால் தடுமாறி போனான். இவரிடம் பொய் சொல்வதா, உண்மையை சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டாரா? உள்ளத்தில் போராட்டம். ஏன் தம்பி, சொல்ல பிடிக்கலன்னா வேண்டாம் என்றார் கேசவன். அப்படி இல்லை, உங்ககிட்ட உண்மையை மறக்க பிடிக்கல சார், சொல்லிடலான்னு தோணுச்சு. அதை கேட்டுட்டு என்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது என்ற தயக்கம்தான். நிச்சயமாக மாட்டேன், உண்மையை மறைக்காமல் சொல்ல நினைக்கிறப்பாரு, அதை மெச்சணும். நீ தைரியமாக சொல்லு தம்பி. சார், நான் முதல்ல குடியிருந்த வீட்டோட சொந்தக்காரரோட மூத்த பொண்ணு, பேர் பிரியா. என்கிட்ட சகஜமாக பழகுவா. எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு. வசதி இல்லாத குடும்பம், அதனால் எளிமையாக அதிக ஆசை இல்லாமல் இருப்பான்ற நம்பிக்கையில் அவளை மணக்க விரும்பினேன். அந்த சமயத்தில் தான் என் அக்கா மூலமாக உங்கள் மக பற்றின விவரம் வந்துச்சு. பிரியாவை பற்றி தெரிஞ்சிருந்ததால் முன்பின் பார்த்திராத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்தது. பிரியாவை பற்றி அம்மா கிட்டே சொல்லணும்னு நினச்சப்போ தான் இந்த கல்யாண ஏற்பாடு வந்துச்சு. அதை நிறுத்தணுன்ற எண்ணத்தில் இந்த அசட்டுத்தனியமான காரியத்தை செஞ்சிட்டேன். செஞ்சிட்டா பிரியா? ஆனால் சொல்லுப்பா, அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் அந்த பொண்ணை வேணான்ட்ட? அந்த பொண்ணோட சுயரூபத்தை அறிஞ்சதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்றவன் அலுவலகத்திலிருந்து தலைவலி என்று சீக்கிரம் வந்த அன்று நடந்த சம்பவத்தை எடுத்துரைத்தான். ஒரு பண பிசாசம் மணக்க எனக்கு விருப்பம் இல்லை சார். நிச்சயம் அவள் எனக்கு ஒரு நல்ல மனைவியாகவோ, என் தந்தை தாய்க்கு ஒரு நல்ல மருமகளாவோ இருக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒதுங்கிக்கிட்டேன்.
நல்ல காரியம் செஞ்ச தம்பி. கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம். அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்பாங்க. தவறுனா வாழ்க்கையே போச்சே. உண்மைதான் சார். அதனால தான் என் அக்கா தேர்ந்தெடுத்த பொண்ணை உங்கள் மகளை மணந்தா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்னு நினச்சி பூமா ஆண்டிக்கிட்ட நேரில் போய் பேசினேன். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த உண்மையை சொல்கிற துணிவு இல்லை. அதை சொல்லாமல் மறைச்சிட்டேன். ஆனால் ஏனோ உங்ககிட்ட அதை மறைக்க மனசு இல்லை, சொல்லிட்டேன். இப்போ தான் என் மனபாரனை நீங்கினது போல் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள் பேரை தெரிஞ்சுக்காமல் பேசுகிறேன்னு அதை சொல்லுங்கள். பிரகாஷ். வீட்டில் எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் என்னை அப்படியே கூப்பிடலாம் சார். சரிப்பா, இந்த சார் மோர்லாம் இனிமேல் வேண்டாம். நானும் வாய் நிறைய மாப்பிள்ளன்னு கூப்பிடுறேன். என்னை நீ மாமான்னு கூப்பிடலாம். கேசவன் அவ்வாறு சொன்னதும் அவன் வியப்புடன் பார்த்தான். என்னப்பா அப்படி பார்க்குற? நீ தான் என் மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணியாச்சு. என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி. இப்படி ஒரு சூப்பர் மாப்பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அவருடைய பாராட்டில் குளிர்ந்து போனான் சத்யா. மாமா, ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த பிரியா விஷயத்தை உங்கள் பொண்ணுக்கிட்ட குப்பை, அதையே இன்னும் நினச்சிட்ருக்கீங்க மாப்பிள்ள? அதை ஒதுக்கி தள்ளுங்க. நடந்ததெல்லாம் கெட்ட கனவுன்னு மறந்துடுங்க. இதை நந்திதா கிட்ட கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, நான் புறப்படுறேன். வீட்டில் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். சம்பிரதாயமாக நீங்கள் வந்து பொண்ணு பார்க்கலாம். அந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுக்கு மாமா? எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருச்சு. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு என்ன? அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. என் பொண்ணு ரொம்ப தங்கமானவ. நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளையே கட்டிக்க சம்மதிப்பா, அது நிச்சயம். நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தித்தா நல்லா இருக்குமேனு நினச்சி சொன்னேன். ஒன்று செய்யலாமே மாமா. பெண் பார்க்கும் படலத்தன்று நிச்சயதார்த்தமும் வச்சுக்கலாம் தானே? உங்களுக்கு மறுப்பேதும் இல்லையே. உங்கள் அவசரம் எனக்கு புரிஞ்சுது மாப்பிள்ள. அப்படியே செய்வோம். அதுவும் நல்ல யோசனை தான். அப்போது வரட்டுமா என்று கிளம்பிய எதிர்கால மாமனாரை கீழ்கேட்டு வரை சென்று வழி அனுப்பி வைத்தான் வருங்கால மாப்பிள்ளை. எதையும் மறைக்காமல் சொல்லிவிட்ட நிம்மதி வந்தது. அதே சமயம் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டதை தவறாக நினைக்கவும் இல்லை. பயணத்தின் போது நந்திதாவை சந்தித்தையோ குன்னூர் அருகே நந்திதாவுடன் கழித்ததையோ சொல்லவில்லை. உங்கள் மகளுடன் பேசி பழகி இருக்கிறேன் என்று சொல்லாமல் மறைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை நினைக்கையில் அவனுக்கு உற்சாகமாகவும் இருந்தது. எப்படியோ தன் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்ற குஷியில் துள்ளல் நடையுடன் வீட்டிற்குள் வந்தான். வரலட்சுமி நெஞ்சு படபடக்க இருப்பு கொள்ளாமல் அங்கும் இங்குமாய் நடந்தாள். பையனை பார்க்க சென்றவர் என்ன செய்தியுடன் வருகிறாரோ? நல்ல செய்தி என்றால் சந்தோஷம். பையனை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால்? கடவுளே, அவர் வந்து நல்ல சமாச்சாரமாக சொல்லணுமே. மனம் வேண்டிக்கொள்ள கண்கள் வாசல் பக்கமே கதியாய் கிடக்க காத்து கிடந்தாள். கணவரை கண்டதுமே ஓடிப்போய் கேட்டாள். என்னங்க பையன் எப்படி? முதல்ல அதை சொல்லுங்கள். எனக்கு துடிப்பாக இருக்குது. மனைவியின் ஆர்வத்தை கண்டு சிரித்தார் கேசவன். இரு இரு, விளக்கமாக சொல்கிறேன். எனக்கு உங்கள் விளக்கம்லாம் வேண்டாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் போதும். எப்படி சொல்ல சொல்கிற? டீலா நோ டீலாவில் வர மாதிரி ஒரே வார்த்தையில். ஓ ஹோன் வாழ்க்கைன்னா? விளையாட்டுலாம் வேண்டாம், சட்டுப்புட்டுன்னு விஷயத்துக்கு வாங்கலேன். சரி, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். சூப்பர். அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதி. ஆமாம், பையன் பார்க்க எப்படி இருக்கா? பூமா சொன்னா பார்க்க கலையாக இருப்பான்னு. அது நிஜமா? அதான் சொன்னேனே வரா. பார்க்க பழக எல்லாத்துலேயும் படி சூப்பர்னு. உடனே ஒரு நல்ல நாள் பார்க்கணும் வரா. பெண் பார்க்குறதெல்லாம் வேண்டாம், நேரம் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்றான். அத்தனை அவசரம் பாரு. ம், அது சரியில்லை. முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணணும். அதுதான் மரியாதை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்வோம். சரி, இப்போ எனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேசுனீங்க, பையன் என்ன சொன்னான்னு எல்லாம் தெரியணும். முதல்ல குடிக்க ஜில்லுன்னு ஏதாவது கொடுமா? இந்த விஷயத்தில் என் மாப்பிள்ளையே தேவலாம் போல். வெயிலில் வந்திருக்கேன்னு கிளாஸ் நிறைய ஜூஸ் வந்து கொடுத்தானாக்கும் என்று பெருமையுடன் அவர் சொன்னதும் போச்சுடா, இனி மாப்பிள்ளை புராணத்தை கேட்டு காது குளிக்க போகுதே என்று கிண்டல் செய்து விட்டு அவருக்கு மோர் எடுத்து வர சென்றாள். இந்த கல்யாண ஏற்பாட்டினால் வீட்டின் சூழ்நிலையே மாறிப்போனது என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகும் சந்தோஷம், எல்லோர் மனதிலும் குதூகலம் மகிழ்ச்சி. ஆனால் நந்திதாவை தவிர. கல்யாண செய்தியை கேட்டதும் இறுகி போனாள் அவள். அத்தியாயம் 16. நந்திதாவிற்கு எதுவுமே பிடிக்கவில்லை. மறுபடியும் கல்யாண பேச்சை எடுத்தது மட்டுமில்லை, அந்த ஆசாமியையே மாப்பிள்ளையாக பார்த்திருக்கிறார்களாம். அந்த செய்தி இடியாய், அதுவும் சாதாரண இடியா? அண்ட சராசரத்தையே நடுநடுங்க செய்யுமே அத்தனை பேரிடியாக இருந்தது அவளுக்கு. அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி அவனை புகழ்ந்து தள்ளுவது வேறு எரிச்சலாக இருந்தது. அதுவும் மாப்பிள்ளையாமே சகிக்கவில்லை. அம்மாதான் கல்யாண விஷயத்தில் சாமி ஆடுவது அதிகம். இந்த அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவோட சேர்ந்து கூத்தடிக்கிறாரே, எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார், இப்போ பல்ட்டி அடித்து அம்மாவுக்கு தாளம் போடுறத பார்த்தா பற்களை கடித்தாள் அவள். இவங்க இப்படின்னா ரஞ்சிதா அதுக்கு மேலே என்னக்கா? மாமாவுக்கு உன் மேலே உயிராமே, உன் ஃபோட்டோவை பார்த்ததும் அப்படியே மயங்கிட்டாரா? பார்க்க மன்மதம் மாதிரி இருக்காராம். நீ தான் முறுக்கிட்டுருக்கியான், பேசாமல் ஒத்துக்கொள்ளேங்க்கா. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு, அதானே வேணும். உன் நிலையில் நானாக இருந்தால் தலையாட்டியிருப்பேன். என்னை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிருந்தா நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லியிருப்பேன் என்று பரிகாசம் என்ற பெயரில் இம்சிக்கிறாள். இந்த சித்தி
ஃபோனில் கிண்டல்ஸ் பண்ணுவதும் அதிகமாக வருகிறது. என்னடி கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? உன் ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து பிரகாஷ் உன் நினைவிலே இருக்கானா? பார்த்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயா போட சொன்னால் போட்டுக்கிறேன், போதும் வரை கன்னத்தில்னு உனக்கு தாசன் ஆகிடுவான் போல இருக்கு. பலே ஆல்டினி, புன்னகையாலே ஆளை சரிச்சிட்டே பாரு என்றெல்லாம் பரிகாசம் செய்வதை கேட்கவும் சகிக்கவில்லை. எந்த சுவரில் போய் முட்டிக்கொள்வது என்று நினைத்தாள். அந்த பிரகாஷ் அவன் யாரோ? அவனது முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அதற்குள் காதல் ஊதல் என்ற பிதற்றல் வேறு, கண்டதும் காதலாம். ச்சே, பார்க்காமல் அவன் மீது வெறுப்பு வந்தது. போகட்டும், கல்யாணமே வேணாம் பிடிவாதத்தை தளர்த்திக்க நான் தயார். வரப்போகும் கணவர் பரிச்சயமானவனா? குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பழகனவனா இருந்தாலும் பரவாயில்ல, அச்சமோ தயக்கமோ இருக்காது. சத்யா சமீபத்தில் அறிமுகமானவர் தானே? ஆனால் அவர்கிட்ட பேசும்போது எத்தனையோ வருஷங்களாக பழகினது போல் அவர்கிட்ட சகஜமாக வார்த்தையாட முடியுதே. எனக்கு அதுதான் வேணும். ஆனால் இந்த பிரகாஷ் எப்படியோ, சத்யாவை போல் இல்லாமல் சிடுமூஞ்சியாக கடுவன் பூனையாக இருந்தா ஐயோ வாழ்க்கையே நரகமாயிடுமே. அப்படி இல்லையாமே சிரிச்ச முகமாக இருக்கானா? அப்பா சொல்கிறது போல் அவர் நல்லவராக கலகலப்பாக பேசுகிறவராக இருக்கட்டும். சத்யாவை போல் பெண்ணோட ஆசைகளை அபிலாஷைகளை அவளோட லட்சிய கனவுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுசரணையாக உறுதுணையாக இருக்கிறவன் இருப்பான்னு என்ன நிச்சயம்? ஒருத்தர்கிட்ட பழகும்போது தான் அவங்களோட இயல்பு குணாதிசயம் எல்லாம் தெரிய வரும். அப்பா ஏற்பாடு செய்துச்சுக்க இந்த ஆளை பார்க்கவே இல்லை, பேசி பார்க்கவும் இல்லை. அதுக்குள்ளே நிச்சயதார்த்தமாமே கர்மம். அம்மா கிட்ட கேட்டால் நாங்கள்லாம் பேசி பழகி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் சந்தோஷமாக இல்லையாங்கிறா. எல்லாம் தலைவிதி. முகம் தெரியாத ஒருத்தனை கணவனை நினச்சி முகத்தை சுழித்தாள் நந்திதா. நினைப்பே கசக்கிறதே, அவனோட வாழப்போகிற வாழ்க்கை ஐயோ எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கத்தினாலும் அதை காதில் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிந்தது. தந்தையும் இப்போது அம்மாவின் கட்சியாயிற்று. அந்த பிரகாஷை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து ஆள் மாறிதான் போய்விட்டார். அவனை மாறி மாப்பிள்ள கிடைக்க மாட்டாங்களாம். மண்ணாங்கட்டி மனம் இரண்டு குண்டாய் கனத்தது. யார்கிட்டையாவது இறக்கி வைக்க வேண்டும் போல இருந்தது. யார்கிட்ட? எல்லாரும் எதிர்கட்சியில், யார்கிட்ட போய் புலம்ப முடியும்? தலை சுற்றி வருவது போல் காய்ந்தது. அப்போது தான் தோன்றியது, சத்யா கிட்ட பேசுனா? என் மனசு அமைதி இழந்து தவிக்கிறது சத்யா. என் குறிக்கோள், என் எதிர்கால கனவு பற்றி அறிந்தவர் நீங்கள். உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். உங்களை பார்க்கணும்னு சொன்னால் வரமாட்டாரா? அவர்கிட்ட மனசோட சுமையை இறக்கி வச்சு என்ன செய்யலான்னு கேட்டு அடுத்த கணமே உள்மனம் சுருண்டு கொண்டது. இது உங்கள் பிரச்சனை நந்திதா, நான் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், நான் இல்லை என்று சொல்லிட்டேன். என்ன செய்கிறது, ஏது செய்கிறது என்று வழி தெரியாமல் தவித்தாள் அவள். நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்ததும் நெஞ்சுக்குள் பக் பக் என்றது. நெருப்பு வளையத்திற்குள் சிக்கி கொண்ட ஜந்துவை போல் பரிதவிப்புடன் இருந்தால், என்னம்மா உனக்கு பிரகாஷை பார்க்கணும்னு தோணலையா? அவன் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கான் தெரியுமா? அவனை வேணா வீட்டுக்கு அழைக்கட்டுமா நந்துமா? அவன்கிட்ட பேசிப்பாரு, உனக்கும் அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வருமா? இந்த மாதிரி பிடிவாதம் இல்லாமல் விட்டேத்தியா நீ இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு வேதனையாக இருக்கு. அவள் அருகில் அமர்ந்து கேசத்தை கோதியவாறு சொன்ன தந்தையை வருத்தத்துடன் பார்த்தாள். ஏனோ அந்த பிரகாஷை பிடிக்கலப்பா என்று சொல்ல நாக்கு துடித்தது, கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்படி சொல்லி தந்தைக்கு வேதனை தர விரும்பவில்லை அவள். அவர் பார்த்த மாப்பிள்ளையாயிற்றே, உன்னை புரிஞ்சுக்க முடியலடா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, இல்லை இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லையா சொல்லுடா. நீ காரணத்தை சொன்னால் பரவாயில்ல, எதுவும் சொல்லாமல் உம்முன்னு இருந்தால் எப்படி? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கும் கூட சந்தேகம் வருது. யாரையாவது மனசில் விரும்புறியா? அதுக்காக தான் இந்த தயக்கமா? அப்படி ஏதாவது இருந்தால் கூட நிச்சயம் இதை நிறுத்திடுறேன். காதலுக்கு நான் எதிரி இல்லடா, தைரியமாக சொல்லு. நிதானமாய் இதமாய் தந்தை கேட்டதும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் அருமை மகள். இந்த திருமணத்தை நிறுத்த ஒரே வழி நான் யாரையோ காதலிக்கிறேன் என்று சொல்வதுதான். ஏதோ ஒரு குகை இருட்டில் மூச்சு முட்டி கொண்டிருக்கும் போது பாறை இடுக்கு வழியே வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல துள்ளியது மனம். உடனே அதை மானசீகமாய் குட்டினாள். யாரையோ காதலிக்கிறேன், சரி, அந்த யாரையோ என்று யாரை சொல்வது? அப்படி சொன்னதும் யார் பார்க்க வேண்டுமென்றால் அவரை எங்கே போய் தேடுறது? சினிமா கதைகளில் வர்ற மாதிரி வாடகை காதலனை தேடி போக வேணும் போல மனக்கசப்புடன் எண்ணினாள் அவள். என்னம்மா இன்னும் என்ன தயக்கம்? அப்பா தான் சொல்கிறேனே, உனக்கு பிடிச்சவனே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு. இன்னும் என்னம்மா, தைரியமாக என்கிட்ட சொல்லுடா என்று ஊக்குவித்தார் பெற்றவர். நந்திதா, இதுதான் சரியான சமயம். கல்யாணத்தை நிறுத்த ஒரே வழி காதல்னு சொல்லிடு. இந்த கல்யாண கலாட்டாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்துடும். ம், சீக்கிரம். ஓ மனசு உள்மனது அவளை உந்தி தள்ளியது. வந்து டேட், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதான் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தொண்டையில் சிக்கின முள் மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கேன் டேட். என் மனசுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு கணவராக வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன் டேட். அப்பாடா, ஒரு வழியாக சொல்லியாகிவிட்டது. இனி என்ன, நிச்சயதார்த்தம் இனி நின்ற மாதிரி தான். உள்ளம் கும்மாலம் போட்டது. சரிடா, இப்போது இதை சொல்கிறியே, இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா?
இந்த ஏற்பாடு எல்லாமே வீண்தானே, போகட்டும். யாருமா அந்த பையன், பேர் என்ன? அவள் யோசிக்கும் முன் வாயிலிருந்த சட்டென்று வந்த பெயர் சத்யா. சொல்லியதும் திடுக்கிட்டவள் ஏன் இந்த பெயரை சொன்னோம்? ரமேஷ், உமேஷ் என்று ஏதோ ஒரு பெயரை சொல்லி சமாளித்திருக்கலாமே, ஆனால் முன்பின் யோசியாமல் அந்த பெயரை சொல்லிவிட்டேனே. இப்போது எப்படி பின்வாங்க முடியும்? எதையாவது சொல்லி பூசி மெழுக வேண்டியதுதான். அவளை பற்றி விவரம் சொல்லுமா? உனக்கு ஏத்தவனா? இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வர தகுதியுடையவனா? என்ன படிச்சிருக்கான்? எல்லாம் சொன்னாதானே முடியும். வந்து அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலும் இருக்காரு. சரி, குடும்ப பின்னணி? அதை சொல்றா, அங்கே தான் உதைத்தது. அவனை பற்றிய விவரங்களை அவளுக்கு எங்கே தெரியும்? உரையாடும் போது தன்னை பற்றி, தன் பயணத்தின் காரணத்தை பற்றி, தன் எண்ணங்களை பற்றி பேசினாலே தவிர அவனை பற்றிய விஷயங்களை கேட்கவும் இல்லை, அவனும் வாய்விடவில்லை. இந்த லட்சணத்தில் அவனது குடும்பத்தை பற்றி எதை சொல்வது? தலையை சொரிந்தால், என்னடா யோசிக்கிற? எதுவும் தெரியாமலேயா அவனை காதலிச்ச? கெட்டது போ. இல்லைப்பா, அவர் சொன்னார், நான் தான் கேட்டுக்கல. அவருக்கு அம்மா அப்பா இருக்காங்க. இருந்தே ஆகணுமா? அப்பா அம்மா இல்லாமல் மனுஷன் பிறக்க முடியாதே. அவங்க எந்த ஊர், எப்படிப்பட்டவங்க? ஏழையா, பணக்காரங்களா? குடும்பத்தில் எத்தனை பேர், ஏதாவது தெரியுமா? நந்து யோசித்தாலும் பிடிபடவில்லை. இது அவளுக்கே வெட்கமாக இருந்தது. ஓட்டை வாய் மாதிரி எல்லாவற்றையும் உளறி வைத்திருக்கிறேனே. குன்னூர் பயணத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவன் தன்னை பற்றி எதையும் மூச்சு விடவில்லையே. அவன் புத்திசாலியா இல்லை நான் தான் மடச்சியா? அவள் மௌனமாக இருப்பதை பார்த்து, ஆக எதுவும் தெரிஞ்சுக்காமலேயே சத்யா மேலே உனக்கு காதல். சாரிடா, உன் காதலை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் வெறும் காதலை மட்டுமே மதித்து நான் பச்சைக்கொடி காட்ட மாட்டேன். எனக்கு என் மகளை கொடுக்க போகிற இடம் நல்ல குடும்பமாக, அவளை சந்தோஷமாக வச்சுக்கிற உறவுகளாக இருக்கணும். அது வரைக்கும், அதாவது சத்யாவோட முழு விவரங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன்டா. எனக்கு திருப்தியானால் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் கேன்சல். இல்லையோ, பிரகாஷ் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள, அது மட்டும் உறுதி என்று அமைதியாக அதே சமயம் உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார் கேசவன். நந்திதா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுள் இருந்த குழப்பம் இன்னும் தீரவில்லை. சத்யா என்று ஏன் சொன்னோம்? தனக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டத்தில் ஆண்கள் இல்லையா? ஏன் தொண்டு குழாமில் விக்னேஷ், மாதவன் தன்னுடன் படித்த கல்யாண், நிரஞ்சன், சிரஞ்சீவி, இன்னும் ஏன் என்னை பார்த்ததுமே முகம் மலர்ந்து குழைவுடன் பேசும் டாக்டர் ஆனந்த், இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்தான் பரிச்சயமான சத்யாவின் பெயரை ஏன் குறிப்பிட்டோம் என்பது அவளுக்கு புரியாத புதிர்தான். அந்த அளவில் என் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறானோ என்ற வியப்பும் வந்தது. அதனால்தான் மனதின் சுமையை இறக்கி வைக்க அவரை நாடியதோ உள்ளம், அதனால்தான் பிரகாஷை விரும்பாமல் அவனை சத்யாவுடன் ஒப்பிட தோன்றியதோ, அதனால்தான் தந்தை கேட்டவுடன் அவனது பெயரை உச்சரித்ததோ உதடுகள், வரப்போகும் கணவன் சத்யா மாதிரி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது கூட அதனால்தான் போலும். ஆனால் இதயம் விரும்பியது சத்யா மாதிரி அல்ல, சாட்சாத் சத்யாவேதான் என்று இப்போதல்லவா தெரிகிறது. எப்போது வந்தது இந்த மாற்றம்? அது அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. அதே சமயம் சொல்ல தெரியாத ஒரு இன்ப உணர்வும் நெஞ்சு கூட்டுக்குள் பரவியதும் புது அனுபவமாய் உணர்ந்தாள். இதுதான் காதல் என்றால் காதலும் சுகம்தான். அடக்கடவுளே, என் மனசை நான் அறியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கிறேனே. இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், திருமண கூத்தை நிறுத்த பொய் சொல்ல நினைத்து அதுவே மெய்யாகி போனதுதான். அது சொன்ன பின்புதான் உணர்ந்தது விசித்திரம். அவளுக்கு உறக்க சிரிக்க வேண்டும் போல இருந்தது. உடனே அறிவு அவளை எச்சரித்தது. அசடு, இது சிரிக்கிற நேரம் இல்லை, சிந்திக்க வேண்டிய நேரம். சத்யாவை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலன்னா பிரகாஷ் தான் உனக்கு மாப்பிள்ளை, தெரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டியே, சத்யாவோட பெயரை சொல்லிட்டா போதுமா? அவனும் உன்னை நேசிக்கிறானான்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி ஏதோ இல்லைன்னா எல்லாம் அபத்தமாயிடுமே. அதை யோசி. அப்படி இருந்தால் அப்பாவுக்கு என்ன சொல்கிறது? இந்த இக்கட்டிலிருந்து மீள என்ன வழி? அவள் குழம்பி தவித்த வேளையில்தான் அவளது செல் கூவியது. எடுத்து காதில் வைத்தவள் முகம் மாறினாள். ஹலோ, நான் பிரகாஷ் என்றது குரல். அத்தியாயம் 17. ஹலோ, நான் தான் பிரகாஷ் பேசுகிறேன். நான் பேசுறது காதில் விழுதா? மறுபடியும் அவன் கேட்டதும் எரிச்சலுடன் சொன்னாள் அவள். கேட்குது, சொல்லுங்க. என்ன நந்திதா? உங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி கேட்காத குறையா உன் செல் நம்பரை வாங்கி பேசுகிறேன். உன் குரலில் ஆர்வமே இல்லையே. நமக்கு கல்யாணம் நிச்சயமாகி நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிச்சிட்டாங்க, குஷியாக பேச வேணாமா டியர்? ஓ, புரியுது. நாம் இன்னும் சந்திக்கவே இல்லையே, அதில் வருத்தமா? இப்போ உன் சொல், உன்னை பார்க்க ஓடோடி வந்துடுறேன். உன் விருப்பமே என் பாக்கியம். அவன் பேச பேச அவளுக்கு ஆத்திரம் பொங்கியது. பற்களை நர நரவென்று கடித்தாள். என்னம்மா பேச்சை காணோம்? ஓ, வெக்கமா? அடடா, வெக்கத்தில் உன் முகம் செவந்திருக்குமே. உன் கண்ணங்கள் ரெண்டும் ஆப்பிளாக மாறி இருக்குமே. ஆமாம், அந்த அதிசயத்தை பார்த்து மகிழ நான் அருகில் இல்லையே. அந்த ரோஜா முகத்தை பார்த்து ரசிக்க முடியலையே.
உன்னை நான் சந்திக்கலைனாலும் உன்னை ஃபோட்டோவில் பார்த்த நாள்லேருந்து என் மனசில் நீ தான் இருக்க. என் கூட எப்போவுமே நீ இருக்கும்போது இந்த பெண் பார்க்குற சம்பிரதாயம்லாம் எதுக்குன்னு நினச்சிதான் வேண்டாம், நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிங்கன்னு என் அருமை மாமனாருக்கு சொல்லிட்டேன். அதில் உனக்கு மனக்குறை ஏதும் இல்லை நந்து? அவளுக்கு உடல் எல்லாம் தீப்பற்றி எரிவது போல் இருந்தது. கோபத்தில் ரத்தம் சூடானது போல் இருந்தது. யார் இவன்? பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஃபோட்டோவை பார்த்ததுடன் சரி, அதற்குள் இத்தனை சலுகை எடுத்துக்கொண்டு பிதற்றுகிறானே, பிதற்றல்தான். டியராம், நந்துவாம், இவன் யார் என்னை அப்படி கூப்பிட? அதுவும் அருமை மாமனாரம், அட கன்றாவியே. நினைக்கும் போதே குமட்டி கொண்டு வந்தது. இவனை எப்படி கணவனாய் ஒப்புக்கொள்வேன்? இப்பவே இப்படி வழிகிறான். கல்யாணம் என்றானால் இவனது வழிசலையும் பிதற்றலையும் எப்படி தாங்குவது என்னும் போதே நெஞ்சு சுருட்டி வைத்த பாயாய் சுருண்டு கொண்டது. இந்த இளிச்சவா என் வீட்டு மாப்பிள்ளை என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள் அப்பாவும் அம்மாவும். கணவன் என்றால் கம்பீரம், மிடுக்கு, கண்ணியம் இவைதான் வேண்டும். வழிசல், நெளிதல், குழைதல் எல்லாம் ஆண் மகனிடம் இருந்தால் அது அநாகரிகம். நேரில் பார்த்திராத ஒரு பெண்ணிடம் இந்த அளவு வழிகிறானே, இவனெல்லாம் ஒரு பெண்ணிடம் எப்படி பேசி பழகுவது என்பதை சத்யாவிடம் கற்று வர வேண்டும். அவர் எங்கே, இவன் எங்கே? கடவுளே, எங்கிருந்து இவனை அனுப்பி வைத்தாய் எனக்கென்று இம்சிக்கிறானே. என்ன நந்துடியர், பேச்சு மூச்சையே காணோம், என் மேலே கோவமா? ஓகே, உனக்கு என்னை பார்க்கணும், அதுக்காகத்தானே இந்த கோவம்லாம். நாளைக்கு சந்திப்போமா? எனக்கு கோபம் எதுவும் இல்லை, அதுவும் உங்களை பார்க்க முடியலன்றதுக்காக இல்லவே இல்லை. நர நர வென்று பற்களை கடித்து தாடையெல்லாம் வலித்தது. பின்ன ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? காரணத்தை சொல்லுடியர். வந்து எனக்கு அலுப்பா இருக்கு, தூக்கம் வருது என்றவள் வேண்டுமென்றே ஆவென்று அவன் காது கேட்கும்படி கொட்டாவி விட்டாள். உன்னுடன் பேசவும் பிடிக்கவில்லை என்பதன் மறைமுக குறிப்பு, புரிந்து கொண்டால் புத்திசாலி. அடடா, உன்னோடு ஜாலியாக பேசலான்னு பார்த்தா முடியாமல் போச்சே. ஓகே நந்துடியர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அதில் நான் தான் இருக்கணும், ஓகே? மை காட், திஸ் இஸ் டூ மச். இந்த மனுஷனோட அசட்டு பேச்சை பொறுக்க முடியலையே. இந்த அச்சு பிச்சுவை பொறுத்துக்கிறது எப்படி? டாடி பையன் ரொம்ப ஜோவியல்னாரே, அசட்டு பேச்சை போய் தான் ஜோவியல்னு எடுத்துக்கிட்டார் போல இருக்கு. இனி இவன் கூட தான் வாழ்நாள் முழுதும்னா நினச்சா? நினைப்பே நெஞ்சுக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது அவளுக்கு. ஓவென்று அழ வேண்டும் போல் இருந்தது. அதே நேரத்தில் சத்யாவிற்கு உறக்கச் சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. குரலை மாற்றிக்கொண்டு நந்திதாவுடன் பேசி அவளை தத்தளிக்க செய்வது திருளாக இருந்தது. வேண்டுமென்றேதான் அப்படி பேசி அவளது மனநிலையை தெரிந்து கொள்ளும் ஆவல்தான் தெரிந்தும் கொண்டாயிற்று. அவனின் பேச்சு, அதாவது பிரகாஷின் பேச்சு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதுதான் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை. அதற்கு காரணம் ஒன்று, இந்த திருமணத்தில் அவளுக்கு இஷ்டமில்லை. காரணம் இரண்டு, அவளுக்கு திருமணத்திலேயே இஷ்டமில்லை. பிரகாஷை மணக்க விருப்பமில்லை என்றால் அவளது மனதில் வேறு யாரோ இருக்கலாம் தானே, அதையும் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். சீக்கிரம் என்ன, நாளையே முடியும். புன்னகையுடன் அந்த செல்லிலிருந்து டொக்கோமோ சிம்மை அகற்றிவிட்டு தன் வழக்கமான ஏர்டெல் சிம்மை போட்டுவிட்டு மறுபடியும் நந்திதாவின் நம்பரை அழுத்தினான். ரிங் போய்கொண்டிருந்தது. ஒருவேளை சொன்னது போல் தூங்கிவிட்டாளா, நிறுத்தலாமா என்று நினைத்த போது அவள் எடுத்து பேசினாள். ஹலோ சத்யா, உங்கள் நம்பரை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம். இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு ஏதோ விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமே கரெக்ட் சத்யா? குரலில் உற்சாகம் தெரிய அவள் பேசினாள். ஹை, கண்டுபிடிச்சிட்டிங்களே, உண்மையிலே வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதுவும் சந்தோஷமான சமாச்சாரம். உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு ஆசை. நாளைக்கு சந்திக்கலாமா நந்திதா? அந்த விஷயத்தை நேரில் தான் சொல்லணும். அதை கேட்டு அவளது உள்ளம் துள்ளியது. அவரை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அது போதும். இந்த வாழ்ப்பை நழுவ விடாமல் அவரை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் மனதில் நான் இருக்கிறேனா என்பதையும் தெரிந்து கொள்ளலாமே. ஒருவேளை அப்படியும் இருக்கலாமோ? அதற்காகத்தான் என்னை அழைப்பதுமோ, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதுமோ? அப்படி இருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை மாதிரிதான். முதலில் அவர் தன் மனதை வெளிப்படுத்தட்டும். மனதை மறுகணமே தந்தையிடம் சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்த சொல்லி விடுகிறேன். அப்பப்பா, பிரகாஷோட தொல்லை தாங்க முடியவில்லை. டியர் டார்லிங், கண்ணே மூக்கே என்று சொல்லி காதுகளை புளிக்க செய்து விடுகிறான். அதே வார்த்தைகளை சத்யா சொன்னால் காதுகளில் தேன் பாய்ந்தது போல் இருக்குமே. பிரகாஷ் சொல்வது ஈயத்தை காய்ச்சி செவியில் துவாரத்தினுள் ஊற்றியது போலல்லவா இருக்கிறது. பரவாயில்ல நந்திதா, உங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருந்தால் வர வேண்டாம், ஏதோ உங்களை பார்த்து பேசணும்னு தோணுனதுனால அழைச்சேன் என்று அவன் சொன்னதும் பதை போட சொன்னாள். அப்படிலாம் இல்லை சத்யா, நாளைக்கு கண்டிப்பாக வரேன். நானும் வெகு ஆவலாக இருக்கேன் அந்த சமாச்சாரம் என்னன்றது தெரிஞ்சுக்க. எங்கே சந்திக்கலான்னு சொல்லுங்கள், வந்துடுற. அவன் சொன்னதும் குதூகலத்துடன் ஒப்புக்கொண்டாள். அவனும் குட் நைட் நந்திதா, ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா எனக்கு தினமும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான், அதனால் உங்களுக்கும் விஷ் பண்ணினேன் என்று அவன் சொல்ல நெஞ்சுக்குள் கிளுகிழப்பு. ஸ்வீட் ட்ரீம்ஸாமே, அப்படி என்றால் காதல் கனவுகளா? காதல் நாயகன் அவனா? அதைத்தான் உள்ளர்த்தமாய் குறிப்பிடுகிறானோ, அவருக்கு தினமும் அப்படித்தானாமே, அதையேன் அவர் என்னிடம் சொல்ல வேண்டும்?
நான் நினைப்பது மாதிரி இருந்துவிட்டால் என்னை விட அதிர்ஷ்டக்காரி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனந்தம் பொங்கி எழுந்தது போல் நெஞ்சு விம்மியது. அப்போதுதான் சுர்ரென்று உரைத்தது. ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று சத்யா சொன்னபோது இயல்பாய் ஏற்றுக்கொண்ட மனம் பிரகாஷ் சொன்னபோது முரண்டு பிடித்ததே. இது என்ன மாயம்? எது எப்படியோ. நாளை அவரை சந்திக்க போகிறேன் என்ற ஆனந்த கழிப்பில் அவளுக்கு இறக்கை முளைத்து வானத்தில் பறப்பது போல் இருந்தது. இரவெல்லாம் தூக்கமும் வரவில்லை. அவனை சந்திக்கும் போது என்ன பேச வேண்டும்? அவனது மனதை அறிய என்ன செய்யலாம்? அவனது குடும்ப விவரங்களை எப்படி நாசுக்காய் கேட்கலாம்? இதே யோசனை. எப்பொழுது விடியும் என்று தவம் இருந்தவளைப் போல சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு ஒருவித பரபரப்புடன் புறப்பட்டாள். 10 மணிக்கு சந்திப்பதா ஏற்பாடு. ஆனால் அவள் 9:30 ஆஜர். அவனுக்கு முன்னாலேயே அங்கு சென்று காத்திருந்தாள். மனதில் ஆர்வம் கொந்தளித்தது. முக்கிய செய்தி என்றாரே, அதுவும் சந்தோஷமான விஷயமாமே, அது என்னவாக இருக்கும்? எனக்கு உன் மீது விருப்பம், அதை என் பெற்றவர்களிடம் சொன்னேன். அவர்களுக்கும் சம்மதமே. உன் சம்மதம் நாடி ஓடி வந்தேன். என்னை மணக்க சம்மதமா நந்திதா என்று கேட்பாரோ? அப்படி கேட்டால் எஸ் எஸ், ஓ எஸ் என்று 100 தடவை சொல்லி என் மனதை புரிய வைப்பேனே. எனக்கு பிரகாஷ் வேண்டாம் சத்யா, நீங்கள் தான், நீங்களே தான் வேண்டும் என்று சொல்லிவிட உள்ளம் துடித்தது. காத்திருந்தவளின் கண்களில் அவனது கார் பட்டுவிட இதயம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட மாதிரி வேகம் எடுத்தது. நெரிசல் இல்லாத இடம் என்பதால் அந்த இடத்தை சொன்னான் அவன். பார்க்கிங் தொந்தரவு இருக்காது என்று காரை விட்டு இறங்கியவன் சாலையை கடக்க முயன்று நிதானமாய் நடந்து வந்தான். அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு தலை நிமிர்வுடன் நடந்து வந்தவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே நின்று கொண்டிருந்த 2 டீனேஜ் பெண்களில் ஒருத்தி, வாவ், வாட் அ ஹேண்ட்ஸம் கையா, பிரின்ஸ் சாமிங், எந்த சிண்ட்ரெல்லா கொடுத்து வச்சிருக்காளோ என்று சொன்னதை கேட்டதும் பெருமிதம் உண்டானது அவளுக்கு. அது நானாக இருந்தான் இருக்க வேண்டுமே. அவனை முதன்முறையாய் பார்ப்பது போல் கண்களால் அளந்தாள். நெடு நெடுவென்ற உயரமும் ஆரோக்கியமான தேகமும் பளிச்சென்ற தோற்றமும் அவனை மற்ற ஆண்களிடம் இருந்து தனித்து காட்டின. அடர்ந்த கேசமும் அளவான மீசையும் குறுகுறு கண்களும் அழகான அழுத்தமான உதடுகளும் அவனை ஆணழகனாக்கும் அம்சங்கள் என்பதை ஒப்புக்கொண்டது அவள் மனம். இத்தனை நாட்களாய் உணராததை இப்போது உணர்ந்தது எதனால்? காதலை தெரிந்து கொண்ட பின்புதான் எல்லாம் கண்ணில் படுகிறதோ? இருந்தாலும் இருக்கலாம். அவன் அருகில் வந்ததும் கேட்டான், என்ன நந்திதா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? உங்களை காக்க வச்சிட்டேனா? நீங்கள் தாமதமாக வரல, நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன் சத்யா என்றாள் அவள். தேங்க்ஸ் நந்திதா, நான் கூப்பிட்டது வந்தீங்களே. சத்யா ப்ளீஸ், இந்த அங்கெல்லாம் போட்டு பேசாதீங்களே. இவ்வளோ பழகிட்டே என்ன அப்படி அழைச்சா என்னவோ போல இருக்கு. என்னை ஒருமையில் அழைச்சா சந்தோஷப்படுவேன் சத்யா. அட, எனக்கும் அதுதான் ஆசை நந்திதா, ஆனால் தயக்கம்தான். இப்போ நீயே சொல்லிட்ட. சரி, இங்கே நின்று பேசுறது கஷ்டமாக இருக்குது, உள்ளே பீஸா சென்டர் இருக்குது, வா போய் சாப்பிடலாம் என்று கூறி அவளை அழைத்து சென்றான். குடில் போல் இருந்த சின்ன கடை முன்பு டேபிளும் சேர்களும் போடப்பட்டிருந்தன. போய் அமர்ந்து ஆர்டர் செய்தான் அவன். பிறகு அவள் பக்கம் திரும்பி, சொல்லு நந்திதா என்றான் அவன். அதை கேட்டுவிட்டு சிரித்தாள் நந்திதா. சொல்ல வேண்டியது நீங்கள் தான், ஏதோ குட் நியூஸ் சொல்கிறேன்னு நீங்கள் அதை கேட்டுட்டு வாழ்த்து கூற நான் தயாராக இருக்கேன் சத்யா என்றாள் எதிர்பார்ப்புடன். அவன் புன்னகையுடன் அவளை பார்த்தான். என்னவா இருக்கும், கெஸ் பண்ணு பார்க்கலாம் என்று கேட்டான். பதவி உயர்வு இருக்காது, இப்போ தான் அது கிடச்சிருக்கு. வேறு என்னவா இருக்கும், ஃபாரின் போக போகிறீங்களா? கரெக்ட். இல்லை என்று தலையசைப்பில் சொன்னவன். அதை விட மகிழ்ச்சியான விஷயம் நந்திதா, என் ஆசை நிறைவேற போகுது. அது என்னன்னு நீ சொல்லு என்று ஊக்கினான் அவளை. அதை கேட்டு அவள் மனம் படபடுத்தாலும் வேண்டுமென்றே, ஓ புரிஞ்சிச்சு, சொந்தமாக ஆஃபீஸ் தொடங்க போகிறீங்க, உங்களோட நீண்ட நாள் ஆசை அதுதானே, சரியா சத்யா? கண்கள் விரிய அவள் சொன்னாள். அதுவும் இல்லை என்றான் சத்யா. நீங்களே சொல்லிடுங்க சத்யா, சஸ்பென்ஸ் வேணாமே ப்ளீஸ். சூடாய் பீஸா வந்தது. அவள் பக்கம் ஒரு பிளேட்டை நகர்த்தி விட்டு, முதல்ல சாப்பிடுவோம், பீஸா ஆறுனா நல்லா இருக்காது என்றான் கையில் ஃபோர்க்கையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு. அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்தில் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. மனதிற்குள் சின்ன எதிர்பார்ப்பு, தன் உள்ள காதலை பெற்றவர்களிடம் சொல்லி அவர்களிடம் அனுமதி வாங்கிவிட்டாரோ அதைத்தான் குறிப்பிட்டு என் ஆசை நிறைவேறப் போகிறது என்றார் போலும். அதற்குத்தான் இந்த சஸ்பென்ஸ் நாடகம். உள்ளுக்குள் பரவசம் பொங்கியது. அதனால் அவன் வாங்கி தந்த பீஸாவும் தேவாமிர்தமாக இருந்தது. சாப்பிட்டதும் அவள் அவனிடம் ஆர்வமாய் கேட்டாள், சொல்லுங்க சத்யா என்ன விஷயம் என்று. ஒரு வினாடி புன்னகையுடன் அவளை உற்று பார்த்தவாறு, ஓகே சொல்கிறேன் நந்திதா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, சீக்கிரமே என்கேஜ்மெண்ட்டும் நடக்கப்போகுது, இதுதான் உங்ககிட்ட சொல்ல ஓடோடி வந்தேன் என்றதும் அவள் பனிச்சிலையாய் உறைந்து போனது போல் அசைவின்றி அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் வேதனையின் சாயல், அவளது இதழ்கள் துடித்தனவோ அழுகையை அடக்கும் பிரயத்தனம் போலும். அவளை பார்க்க பாவமாக இருந்தாலும் அந்த தவிப்பை ரசித்தான். நெஞ்சுக்குள் கொண்டாட்டம், எஸ்
அவள் மனதில் இருப்பது நான் தான், நானே தான். அதனால்தான் நான் அழைத்ததும் ஓடோடி வந்திருக்கிறாள். ஒருவாறு சுதாரித்து கொண்டு சொன்னாள் நந்திதா. கங்கராஜ் சத்யா. அவள் அந்த அதிர்ஷ்டக்காரி யார்? உங்களுக்கு தெரிஞ்சவளா? தெரிஞ்சவ தான், என் இதய தேவதையவ. என் அக்கா பார்த்து வச்ச பொண்ணு தான். எங்கே அங்கே அவளை பார்த்துட்டு மயங்கினவன் தான். அன்னையிலேருந்து அவளோட நினைப்பில் கிடந்து தவிக்கிறேன்னா பார்த்துக்கோயே. எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கு வரப்போகிற மனைவி உன்னை போலவே தயால குணமும் இரக்க சிந்தனையும் அதிகம். வேண்டுமென்றே அவன் சீண்டுவது போல பேசவும் அவளால் தாங்க முடியாமல் போனது. உன்னை போலவே என்கிறாரே, உன்னைத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடாதா? இனியும் அங்கிருந்தால் எங்கே உடைந்து போய் அழுது விடுவோமோ என்ற அச்சத்தில் அவள் எழுந்து நின்றாள். சரி, நான் புறப்படுறேன் சத்யா, நேரமாயிடுச்சு என்றாள் கரகரக்கும் குரலில். இரு நந்திதா, என்ன அவசரம்? நீ சொல்கிறது மாதிரி இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். எந்த ஆசிரமத்துக்கு போகலாம்? உனக்குத்தான் ஒரு பட்டியலே தெரியுமே, சொல்லு, செஞ்சிடலாம். ஏனோ அவனது வார்த்தைகள் எரிச்சல் ஊட்ட, இப்போதைக்கு நேரம் இல்லை, நிதானமாக யோசிச்சு சொல்கிறேன் என்றாள் மனக்குமுறலுடன். அதை புரிந்து கொண்டவன் போல் குறும்பாய் சிரித்தான் சத்யா. ஓகே ஓகே, உனக்கு எத்தனையோ வேலை இருக்கும், அதையும் கெடுக்கணும். நந்திதா, ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ என்கிட்ட கேட்டால் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நான் தான். அந்த மாதிரி நீயும் உன் மனசுக்கு பிடிச்சவனாக பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கோ. என்ன மாதிரியே நீயும் ஃபீல் பண்ணுவ பாரு என்று அவன் சொன்னதை கேட்க பிடிக்காமல் எங்கேயோ வரித்தாள். என்ன நந்திதா, நீயும் சந்தோஷப்படுவேன்னு நினச்சா ஏதோ பறிகொடுத்த மாதிரி இருக்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் சரியாயிடும், விடு கவலை விடு. அப்புறம் என் நிச்சயதார்த்தம் எப்போ ஒன்று ஃபோன் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ வரணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ, நீ தான் என் அருகில் இருக்கணும். என்ன இருப்பதானே? அதன்பின் அவள் பேசவில்லை. பேச விடாமல் அவள் நெஞ்சில் துக்கம் பந்தாய் அடைத்து கொண்டிருந்தது. அவனிடம் தலையசைப்பில் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு சென்றாள் அவள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு குறுஞ்சிரிப்பை உதிர்த்தான். அத்தியாயம் 18. பாலும் கசந்ததடி சகியே, படுக்கை நொந்ததடி எனும் வேதனை காதல் நோயினால் மட்டுமில்லை, காதலின் தோல்வினாலும் தான். இந்த நிலையில்தான் இருந்தால் நந்திதா எல்லாம் கை நழுவி போய்விட்டது. யாரையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த அவளது சின்ன இதயம், எந்த ஆண்மகனையும் கண்டு அசைந்து தராத அந்த கையளவு இதயம் சத்யாவிடம் சரணடைந்தது ஏன்? அந்த காதலை ஏன் காலம் கடந்து உணர்ந்தேன்? முதலில் தெரிந்திருந்தால் அப்பவும் சத்யா அதை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று என்ன நிச்சயம்? என்னை அருமையான சிநேகிதி என்று நினைத்தாரே தவிர இனிய காதலி என்று என்ன மனம் வரவில்லையே அவருக்கு? அவள், அவரது இதயம் கவர்ந்தவள், என்னை விட அழகியாக இருப்பாள் போலும். அதுதான் பார்த்ததும் மயங்கிவிட்டார். சே, அது அவர் தப்பில்லையே. மனசுங்கிறது விசித்திரமானது, அது யாரை எப்போ ஏற்கொன்றது அதுக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட மனசும் அந்த பொண்ணை தான் வருங்கால மனைவியாக பார்த்துச்சோ என்னவோ. பெருமூச்சு விட்டாள் அவள். அவளே வந்து சொல்லட்டும் என்று கேசவன் நினைத்தாரோ தெரியவில்லை, அதன் பிறகு மகளிடம் வந்து கேட்கவே இல்லை. அப்படி ஏதாவது இருந்தால் அவளே சொல்வாள் என்று இருந்திருக்கலாம். இல்லை, அவள் மௌனத்தை பார்த்துவிட்டு நிச்சயதார்த்தத்தை நடத்திவிடலாம் என்று இருக்கலாம். வரலட்சுமி தான் மகளிடம் வந்து சொன்னாள். சித்தி வீட்டில் வச்சு பெண் பார்க்கும் ஏற்பாடு நந்தோ, நாளைக்கே நம்ம கிளம்புறோம், சீக்கிரம் தயாராக. என்ன? ஆ, பச்சை நிற மைசூர் சில்க் புடவை எடுத்துக்கோ, அது உனக்கு ரொம்ப அழகாக தெரியும். மகள் ஏதாவது எதிர்ப்போ மறுப்போ தெரிவிக்கப் போகிறாள், இல்லை கேட்டுவிட்டு முகத்தை சுளிப்பாள் என்று எதிர்பார்த்தவள், அப்படி ஏதுமின்றி உங்கள் இஷ்டமா என்று வினயத்துடன் பதில் வந்தது மகளை வியப்புடன் பார்த்தாள் தாய். இந்த மட்டும் தணிந்து வந்தாலே என்று குளிர்ந்து போனது பெற்ற மனம். பிரகாஷமிடமிருந்து ஃபோன் வருவதும் கொஞ்சம் நின்று போயிருந்தது. எங்கோ வேலை விஷயமாய் டூர் போயிருக்க வேண்டும் என்று தந்தை சொன்னது அவள் காதில் விழுந்தது. அப்பாடா நிம்மதி, கொஞ்ச நாள் ஹாயாக இருக்கலாம், தொணதொணப்பு இல்லாமல் நினைத்தாள். இனி வாழ்நாள் முழுக்க சகித்து கொள்ளத்தானே வேண்டும் என்று சலிப்புடன் நினைத்தாள். இந்த கல்யாண பேச்சு காதில் விழ முடியாத தூரத்திற்கு சென்று விடலாம் போலிருந்தது அவளுக்கு. அதுவும் ஒவ்வொருவராய் மாறி மாறி தன்னை வெறுப்பேற்றுவது போல பேசுவதை துளியும் சகிக்க முடியாமல் போனது. பார்த்தீங்களா நம்ம பொண்ணை, கல்யாணமே வேணான்னு முரண்டு பிடிச்சவ இப்போ எப்படி அமைதியாயிட்டா? என்ன சொன்னாலும் சரிங்கிறா. கல்யாணனதும் எங்கிருந்தோ வெக்கம் வந்து ஒட்டிக்குது பொண்ணுங்களுக்கு. இது அம்மா, வெக்கத்தினால்தான் அமைதி என்பது இல்லை, வேதனையிலும் கூட வரும் என்பதை அம்மாவிற்கு யார் சொல்வது? ரஞ்சிதாவும் தன் பங்கிற்கு அவளை கிண்டலும் கேலியும் செய்து பொறுமையை சோதித்தாள். என்னக்கா, பகல் கனவா? மாமா கூட டூயட்டா? ஜமாய். ஆமாம், பிரகாஷ் சார் ஊரில் இல்லையாமே. ஐயோ பாவம், கல்யாணம் வரைக்கும் இந்த பிரிவோட வேதனையை சகிச்சுக்கத்து வேணும் தான், வேறு வழி இல்லை. கல்யாணம் ஆனதும் வட்டியை முதலமாக அவர் கூட நீ எப்போவுமே இருக்கலாம். அவளது வார்த்தைகளை கேட்க பிடிக்காது காதை மூடிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கும். அப்பாவும் சும்மா இருக்காமல் வரா. நம்ம வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, இந்த வீட்டில் அவனுக்கு தடபுடலாக வரவேற்பு இருக்கணும். நம்ம நந்து குட்டியை விட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதை சமைச்சு போட்டு மாப்பிள்ளையை அசத்திடணும். மாமனார் வீட்டு உபசரிப்பில் மாப்பிள்ளை ரெண்டு சுற்று பெருத்துற வேண்டாமா?
என்று மாப்பிள்ளை புராணம் பாடியே கழுத்தை அறுத்து விடுகிறாரே. சித்தி பூமா மட்டும் விதிவிலக்கா இல்லையே? என்னடி சொக்கு பொடி போட்ட நந்து, சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறானாமே. போகிற போக்க பார்த்தா பிரகாஷ் பூம்பு மாடி மாதிரி ஆயிடுவான் போல இருக்குன்னு சொல்கிறா என் சிநேகிதி. அடியே என் மகளே, அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்ல, நானும் உங்கள் சித்தப்பா மேலே தூவி வைக்கிறேன். உன்னை நேரில் பார்க்காமலே இப்படி நேரில் பார்த்துருந்தா மந்திரிச்சு விட்ட கோழி தான். மந்திரிச்சு விட்ட கோழியாமே, இங்கே நான் கழுத்தரப்பட்ட கோழி மாதிரியெல்லாம் துடிக்கிறேன் என்று சித்தியிடம் புலம்ப ஆசைதான். ஆனால் புலம்பி என்ன பிரயோஜனம்? சத்தியா இல்லை என்று ஆனதும் யாரோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டித்தானே ஆகணும். அது யாராக இருந்தா என்ன? விரக்தியுடன் நினைத்தாள் அவள். மனதிற்குள் ரண வேதனையாய் வலித்தது. சத்யா யாரோ ஒருத்திக்கு சொந்தம். இனி அவரை மெல்ல மெல்ல மறந்து விட வேண்டும். முடியுமா? இதயத்தை நசுக்கி பிழிந்தார் போல இருந்தது. வாழ்க்கையே சூன்யமாகிவிட்டது போன்றது ஒரு சலிப்பு வந்தது. அந்த சலிப்புடனே ஊருக்கு புறப்பட்டாள். பெண் பார்க்கும் படலத்திற்கான ஏற்பாடு ஜோராக நடந்து கொண்டிருந்தது. பழம் பஞ்சாங்கம் போல் சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் வேண்டாம், மாறுதலாய் ஏதாவது செய்யலாமே என்று பூமா சொன்னதற்கு அனைவருமே ஓகே போட்டனர். அனைவரும் தத்தம் ஐடியாக்களை கூற நந்திதா ஏதும் பேசாமல் இருந்தாள். நந்து, நீயும் வாயை திறந்து உன் கருத்தை சொல்லலாம், வெக்கப்பட வேணாம் என்று அருண் சொல்ல, ஏன் வெட்டிக்கா வேப்பங்காயில் செய்யலாமே, படு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டு அமைதியாய் சொன்னாள். பெரியவங்க நீங்கள் முடிவு செஞ்சுங்க. நான் எதுக்கு? உடனே ரஞ்சிதாவும் அனுஷாவும் கோரஸாக ஓ போட்டார்கள். அருண் கை தட்டி விட்டு, இதுவல்லவோ மணப்பெண்ணோட லட்சணம் என்று கேலி செய்தான். கடைசியில் காசி அல்வா, ஜாமுன், சேமியா புலாவ் என்று முடிவானது. இது அவர்கள் வந்ததும் தர வேண்டிய ஐட்டங்கள். அன்றே நிச்சயதார்த்தம் என்று முடிவான விஷயமானால் அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியதாயிற்று. அதற்கென்று தனி மெனு வேறு. குடும்பத்தின் முதல் சுபகாரியம் என்பதால் அதை வெகு சிறப்பாய் செய்துவிட வேண்டும் என்ற ஆசை கேசவனுக்கும் வரலட்சுமிக்கும். இரு பக்கத்து உறவினர்களையும் அழைத்தாயிற்று. பிரகாஷுக்கு சங்கிலி, விலை உயர்ந்த வாட்ச், வைர மோதிரம், உயர் ரக உடை என்று எல்லாம் வாங்கியாகிவிட்டது. பெண் பார்க்கும் சம்பிரதாயத்திற்கு பிரகாஷின் பெற்றவர்களும் அக்காவின் குடும்பம் மட்டுமே வருவது. பிரகாஷிற்கு அவசர வேலை வந்துவிட்டதால் அதை முடித்து கொண்டு நிச்சயதார்த்த வேலைக்கு வருவதாய் சொல்லியிருந்தான். நிச்சயதார்த்த நாள் நெருங்க நெருங்க நந்திதாவிற்கு படபடப்பு அதிகமாகியது. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் நோயாளியைப் போல் மனதில் ஒரு இம்சை, நெஞ்சின் சத்யா சத்யா என்ற கதறல் அவள் இரு கூறாய் பிளந்தது. அவள் வெறுப்புடன் எதிர்நோக்கி இருந்த அந்த நாளும் வந்தது. குன்னூரில் பூமாவின் வீடு விசாலமாக இருந்ததால் அங்கேயே நிச்சயதார்த்தத்தை நடத்திவிடலாம் என்று நினைத்தனர் கேசவனும் ரமணியும். பெரிய கூடம், மாடியில் பெரிய பெரிய அறைகள், எத்தனை பேர் வந்தாலும் தாங்கக்கூடிய வீடுதான். அந்த காலத்து வீடாயிற்று. உறவினர்கள் எல்லோரும் வந்தாயிற்று. மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே அழைத்திருந்தனர். அதுவும் ரமணி சித்தப்பாவின் ஆலோசனை தான். கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு நெருங்கின சொந்தம் மட்டும் போதும், என்ன சொல்கிறீங்க அண்ணி என்று அவர் சொன்னதை கணவனும் மனைவியும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர். ஆர்ப்பாட்டம் எதுவும் வேண்டாம், குறையில்லாமல் செஞ்சிடலாம் என்றது நல்ல விஷயந்தானே, அப்படியே செஞ்சிடலாம் என்று ஒப்புக்கொண்டனர். உறவினர்கள் என்று வந்தவர்கள் 24 பேர்தான். எல்லோரும் வைபவத்தில் கலந்து கொண்டு இரவே புறப்படும் உத்தேசத்தில் வந்திருந்தனர். வீட்டை அலங்கரிக்கும் வேலையை அனுஷாவும் ரஞ்சிதாவும் அருண் உதவியுடன் ஒப்புக்கொண்டனர். இளைய தலைமுறையாயிற்று. புதுமையான அலங்காரத்தில் வீட்டையே மாற்றிவிட்டார்கள். எங்கும் ஆர்கிட் மலர்களின் புன்னகையும் ரோஜாக்களின் மொட்டிதழ் சிரிப்பும் இடத்தை இந்திரலோகமாக்கி காட்டியது. எப்படி எங்களது கைவண்ணம் என்று பெருமையுடன் கேட்டாள் அனுஷா. இதெல்லாம் ஒரு அலங்காரமாக்கும். என் கல்யாணத்தில் வீதி முழுக்க பந்தல் போட்டு பந்தல் முழுக்க தஞ்சாவூர் கதமும் மதுரை மல்லியும் வச்சு அலங்கரிப்பேன் பாரு. அது அலங்கரிச்சாங்க பாரு, அது அலங்காரம். வீதி எல்லாம் நறுமணம் வீசும் தெரியுமா என்று உறவு முறை பாட்டி சொல்ல, பாட்டி இந்த ஆர்கிட் பூ மாதிரி அழகு வருமா சொல்லுங்க என்றாள் ரஞ்சிதா. என்ன அழகுடி, காகித பூ மாதிரி பார்க்க தான் அழகு. மல்லிகை, ஜாதி, முல்லை, செண்பகம் இது மாதிரி மனம் இருக்கா? மூக்கை பூக்கிட்ட வச்சு பார்க்கணும் என்று பதிலடி கொடுத்தாள் பாட்டி. இதுக்கு தான் மூத்த தலைவர்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுங்கிறது, பேசாமல் உங்கள் வேலைங்களை பாருங்கள் அடிக்குரலில் அதட்டினாள் பூமா. நந்திதாவிற்கு அலங்காரம் செய்ய பியூட்டிஷியன் ஒருத்தியை வரவழைத்திருந்தார்கள். அவளிடம் நந்திதா கண்டிப்புடன் சொல்லிவிட்டால் மிதமான மேக்கப் போதும் என்று. கூந்தலை அழகாக கொண்டையிட்டு அதில் வெண்மணி முத்துக்களை சொருகி நெற்றியில் சிவப்புக்கள் நெற்றி சுட்டி வைத்து மிதமான ஒப்பனை செய்து அவளது அழகுக்கு மெருகூட்டினாள் அந்த அழகு கலை நிபுணி. அவளது கைவண்ணத்தில் அப்சரசாய் மிரிந்தாள் நந்திதா. தேவலோக மங்கை, தேவலோகம் நீங்கி பூமிக்கு வந்துவிட்டாளோ என்று எண்ணும்படியாய் அழகு சிலையாய் இருந்த அவளை நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள் வயதான பாட்டி. என் கண்ணே பற்றும் போல இருக்கேன் நந்துமா, இப்போவே கல்யாண பொண்ணு களை வந்துருச்சு, எனக்கு பெருமையாக இருக்கு செல்லும் என்று பெருமிதமாய் தாய் கூறியதையும், சூப்பர்க்கா, சினிமா ஸ்டார் மாதிரி இருக்க, அவங்க கூட அவன் அழகில் பிச்சை வாங்கணுமாக்கும் என்று சொல்லிவிட்டு தங்கை முத்தமிட்டதையும், இந்த மாதிரி அழகான மனப்பொண்ணை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கக்கா இல்லையாக்கா,
எல்லாரும் போன பிறகு முதல்ல நம்ம நந்துக்குட்டிக்கு திருஷ்டி சுத்தி போடணும், யார் கண்ணு எப்படியோ என்று சொன்ன சித்தி அவளை உச்சி முகர்ந்ததையும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் மரபொம்மையைப் போல் ஏற்றுக்கொண்டாள். முகத்தில் உணர்ச்சிகளை தொலைத்து கண்களில் வேர்மை தெரிய கடனே என்று இயங்கினாள். அவளை பார்க்க ஆவலுடன் வந்த சந்திரிகாவும் அவளது தாய் தேவகியும் வீட்டுக்கு வரப்போகும் மருமகளை பார்த்துவிட்டு அசந்து போயினர். அவர்கள் வைத்த கண் வாங்காது அவளை பார்த்தனர். சந்திரிகாவிற்கு நந்திதா அழகி என்று தெரியும் தான், ஆனால் இன்று இப்போது நேரில் காணும்போது அவளது பேரழகு கண்களை கூச வைத்தது. ஆஹா, தம்பி இன்னும் இவளை பார்க்கலையே, பார்த்தா மகுடி முன்னாடி நாகம் மாதிரி மயங்கி நின்றுடுவான். அழகான பெண்ணிருத்தி காத்திருக்கா என்ற பரபரப்புடன் ஓடி வரமாட்டானோ, இன்னும் வேலை தானா, சரியான மடைய என்று மனசுக்குள் திட்டவும் செய்தாள். தேவகி மருமகளை அரவணைத்து அருகில் அமர வைத்து கொண்டாள். அவளிடம் இதமாக பேசினாள். அவளது படிப்பு, அவளுக்கு தெரிந்த கலைகள், அவளது விருப்பு வெறுப்புகள் என்று விசாரித்து தெரிந்து கொண்டாள். எனக்கு மனசு நிறைவாக இருக்குமா, என் மகன் பிரகாஷுக்கு ரொம்ப பொருத்தமான மனைவி தான் கிடைச்சிருக்கா, அந்த விதத்தில் என் பிள்ளை கொடுத்து வச்சவன் தான் என்று மெச்சிக்கொண்டாள் வருங்கால மாமியார். பரவாயில்லை, தாயார் நல்லவராக இருக்கிறார் என்று நினைத்தாள் நந்திதா. தாயாரை ஏற்றுக்கொண்ட மனம் மகனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. குடி புகுந்துவிட்ட சத்யாதான் காலி செய்ய மறுத்து பிடிவாதமாய் உட்கார்ந்திருக்கிறானே, என்ன செய்வது? உள்ளூரம் அருகினாள் நந்திதா. பிரகாஷ் வந்ததும் நந்திதாவிடம் பேச ஆசைப்படுவான். ரெண்டு பேரும் தனியாக இருந்து பேசட்டும், இத்தனை நாள் அவள் பார்க்காம இருக்கிறதே பெரிய விஷயம். அம்மாடி, நந்திதா நீ மாடியில் போயிரு, எல்லார் முன்னையும் பேசுறதுக்கு உனக்கும் சங்கோஜமாக இருக்கும், அவனுக்கும் உன்கிட்ட தனிமையில் பேச ஆசை இருக்கும் தானே. ஆனால் 15 நிமிஷம் தான் தருவோம், அதுக்குள்ளே கீழிறங்கி வந்துடணும், இத்தனை நாள் அவனை பார்க்காம இருந்ததுக்கு இதுதான் சலுகை என்று நகைத்து கொண்டு சொன்னாள் தேவகி. விட்டால் போதும் என்பது போல் வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு மாதிரி ஓடாத குறையாய் மாடி ஏறி சென்றாள் நந்திதா. அம்மாடி, இனி யாருடைய தொணத்தொணப்பும் இருக்காது என்ற நிம்மதியை மிதித்து எழுந்து நின்றது பயம். பிரகாஷை சந்திக்கப் போகிறோம், அவனுடைய பிதற்றலை கேட்க வேண்டுமே ஈஸ்வரா என்று சோர்ந்து போனது உள்ளம். கீழே மாப்பிள வந்தாச்சு என்று யாரோ உறக்கச் சொல்வது காதில் விழ இதயம் படுவேகத்துடன் துரித்தது. இனி என்ன, மேலே வரப்போகிறான், வரட்டும். அவனை வரவேற்க பிடிக்கவில்லை என்பதை காட்டுகிறேன், ஏன் அவனை பார்க்கவும் மனமில்லை என்பதை அவன் உணரும்படி செய்கிறேன். வாயில் பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு நின்றிருந்தவள் அழுத்தமான காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாமல் இருந்தாள். ஹலோ நந்திதா, ஐ எம் பிரகாஷ், சத்ய பிரகாஷ். என்னை நெருங்கிய நண்பர்கள் சத்யான்னு அழைப்பாங்க, நீயும் சத்யானே கூப்பிடலாம் என்று ஆழ்ந்த குரல் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பினாள். சத்யாவா பேசியது? ஆமாம் ஆமாம், சத்யாவே தான். ஏன் சத்யாதான்? கண்கள் பெரிதாய் விரிய அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நந்திதா. அத்தியாயம் 19. நந்திதாவின் திகைப்பு இன்னும் தீரவில்லை. கனவு காண்கிறோமோ என்ற பிரமிப்பு, என் கண்கள் தான் என்னை மோசம் செய்கிறதோ என்ற மலைப்பு. சத்யா வார்த்தைகளை ஓசியின்றி முணுமுணுப்பாய் வந்தது. எஸ், சத்யாவே தான். வலது கையை மார்பருகே வைத்து தலையை வணங்கி சொன்னவனின் உதட்டில் குறும் சிரிப்பு. அவளது திகைப்பையும் மலைப்பையும் காணத்தான இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் அதுவும் அழகாகவே இருந்தது. மனதார நேசித்து ரசித்து மகிழ்ந்தான். அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை, இத்தனை நாளும் யாரோ ஒரு பிரகாஷுக்கு மனைவியா என்று மருகினாலே அந்த பிரகாஷ் சத்யாதானா, சத்ய பிரகாஷ் என்றாரே, பிரகாஷ்னு சொன்னது, என்கிட்ட பேசினது, நம்ப முடியலையே சத்யா, நம்ப வைக்கட்டுமா என்றவன் கொஞ்சம் குரலை மாற்றிக்கொண்டு, என்னம்மா பேச்சே காணோம், ஓ வெக்கம்மா, அடடா வெக்கத்தில் உன் முகம் சிவந்திருக்குமே, உன் முகம் ரோஜாவை மாறுறத ரசிக்க முடியலையே டார்லிங் என்று ஒரு மந்தகாசு புன்னகையுடன் அவன் சொல்ல, உண்மையிலேயே அவள் முகம் ரோஜாவை சிவந்து போனது. அவன் வாயிலிருந்து வந்த டார்லிங் தேனாய் இனிக்கிறதை சந்தோஷத்துடன் உணர்ந்தாள். பிரகாஷ் என்று நினைத்து வெறுப்புடன் முகம் சுழித்ததையும் இளிச்சவாயன் வழிசல் என்றெல்லாம் நினைத்து எரிச்சலுற்றதையும் நினைவுக்கு வர அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவளது சிரிப்பை பார்த்ததும் ஏன் என்பது போல் புருவங்களை உயர்த்தினான் சத்யா. காரணத்தை அவள் சொன்னதும் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. இதுக்கு தான் ரெண்டு பேர் இருந்தால் வசதி என்றான் அவன். உங்கள் அக்காவோ அம்மாவோ கூட மூச்சு விடலையே, ஒரு தரம் கூட உங்கள் பெயரை சத்யான்னு சொல்லலையே சத்யா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்களா என்ன என்று வினவினாள் அவள். அப்படி ஏதும் இல்லை, வீட்டில் என்னை கூப்பிட்றதே பிரகாஷன்தான், என் தாத்தாவோட பேர் சத்யமூர்த்தி, அதனால் அம்மா சத்யான்னு கூப்பிட்றதே கிடையாது, அதனால் எல்லாருக்கும் நான் பிரகாஷ் தான், அலுவலகத்தில் மட்டும்தான் சத்யா, ஏன் உனக்கும் தான், அது எப்படி, என்ன தான் உங்கள் வீட்டில் பார்த்து வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம சந்திப்பில் கூட நீங்கள் மூச்சு விடலையே சத்யா என்று கேட்டாள் அவள். பயணத்தில் நாம் சந்தித்தப்போ நீ தான் எனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, அப்போத மனநிலையில் இந்த திருமணம் எனக்கு அவசியமாகவும் படலை, மொட்டை கடுதாசியால் திருமண ஏற்பாடு நின்றுச்சு, எனக்கு அனுகூலமாக இருந்துச்சு,
ஆனால் நம்ம பயணத்தில் ஏற்பட்ட தடையால் நாம் தங்க வேண்டி வந்துச்சு பாரு. அந்த சமயத்தில் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உன் இனிமையான சுபாவம், உன் தொண்டு மனப்பான்மை, உன் பேச்சு எல்லாமே என் மனசை கவர்ந்துச்சுன்னு தான் சொல்வேன். அப்போதும் நீ தான் எனக்கு பார்த்து வச்சுருக்க பொண்ணுன்னு தெரியாது. என் அக்கா வீட்டில் தான் உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிர்ந்து போனேன். ஆஹா, ஒரு அருமையான அற்புதமான பொண்ணை இழக்கிறதான் மனசுக்குள்ளே துடிச்சு போய் தான் மறுபடியும் உன் சித்திக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினேன். என்கிட்ட நீயும் இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் கல்யாணமே செஞ்சுக்க போகிறதில்லன்னு பாரு. அதனால் உன் மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். எனக்கு திருமணம் நிச்சயமாக இருக்குன்னு உன் விஷயத்த உன்கிட்ட சொன்னப்போ உன் முகத்தில் தெரிஞ்ச தவிப்பும் வேதனையும் உன் மனசை படம் பிடிச்சு காட்டுச்சா? அதான், உற்சாகத்தோடு செயல்பட்டேன். என்கிட்ட அப்போவாது சொல்லியிருக்கலாம் இல்லை சத்யா, என்னை வேதனையில் துடிக்க வைக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஆசையா என்று அவள் சொல்லவும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான், அதில் தான் த்ரில். அப்படியே உன்னை கொஞ்சம் தவிக்க விடலாமே ஆசை, கண்களை சிமிட்டிச்சு சொன்னான். ஓஹோ, நான் தவிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக்கும் என்று பொய்யான கோபத்துடன் அவள் கேட்க, சாரிம்மா, உன் முகவாட்டத்தை பார்த்து எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னை பார்த்து இன்ப அதிர்ச்சியோட கண்களை சாசர் மாதிரி விரித்து பார்த்தியே, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுச்சு. ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இந்த மணப்பெண் அலங்காரத்தில் நீ ரொம்ப அழகாக தான் இருக்க நந்தொடியர். இந்த அழகு சிலை என் மனைவியை நினைக்க பெருமையாக இருக்குது. ஆனால் என் மனசை கவர்ந்த நந்திதா யார் தெரியுமா டார்லிங்? தன்னை பற்றி துளியளவு நினைக்காமல் மற்றவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு கலைந்த கேசத்தோட ஒப்பனை இல்லாத முகத்தோட கசங்கிய உடையோட வனதேவதை மாதிரி சுற்றி வந்து யாருக்காவது உதவி தேவைப்படுமான்னு தன்னோட அழகிய கண்களால் வட்டமடித்து ஓடிப்போய் செய்கிற அந்த நந்திதா தான் என்று அவன் கூறும்போது அவன் கண்களில் தெரிந்த மின்னல் ஒளி அவளை சிலிர்க்க வைத்தது. சரி, நான் போய் இதையெல்லாம் கலைச்சிட்டு வரட்டுமா கேலியாய் அவள் கேட்க, செய்யலாம் தான், ஆனால் அது எனக்கு மட்டும்தானே பிடிக்கும்னு, மற்றவங்களுக்கு அப்படி இல்லையே நந்துமா. அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை, நாம் இருவரும் முதன் முறையாக சந்திக்கிறோம். நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சொல்லியிருந்தா இத்தனை நேரம் சஸ்பென்ஸ் உடஞ்சிருக்குமே. ஓ, அதுதான் உங்கள் விஷயமா? உங்கள் மூளை ரொம்ப தான் யோசிக்குது. ஆனால் இப்படி தவிக்க விட்டதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. தண்டனையா? மை காட், இன்னும் இந்த ஏழை சத்திய பிரகாஷம் மன்னிக்கலையா கண்ணே என்று பரிதாபத்துடன் கேட்க அவனது முகத்தை பார்த்து விட்டு சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டாள். பிரகாஷ் எப்போ மன்னிச்சிட்டேன், ஆனால் அந்த சத்யாவை தான் மன்னிக்க மாட்டேன். என்னமா என்னை துடிக்க வச்சாரு, அவரை சும்மா விடுறதா? சரி, அதுக்கு என்ன தண்டனைன்னு சொன்னால் அடியேன் அதற்கு தயாராவேன். உன் கையால் கொடுத்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு குறுஞ்சிரிப்புடன் அவளை பார்த்தான். ஆசை தோசை, ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. இது தண்டனை இல்லை, பரிகாரம். என்ன பணியாரமா? அதுவும் எனக்கு பிடிக்குமே என்று வேண்டுமென்றே அவன் மாற்றி சொல்ல, ரொம்ப தான் சாமர்த்தியம் நினைப்பு என்று சினுங்களாய் சொன்னாள் நந்திதா. என்ன என்ன சொன்ன நந்து? என் காதில் விழல, இரு கொஞ்சம் கிட்ட வந்து கேட்குறேன் என்று அருகில் வந்து ஒட்டி நிற்பது போல் நின்றான். அவனிடமிருந்து தவழ்ந்து வந்த ஏதோ ஒரு நறுமணம் அவளை கிறங்க வைத்தது. அவள் இதயம் ரன்னிங் ரேஸில் பங்கெடுத்தது போல் வேகம் எடுத்தது. இப்போ சொல்லு நந்திடியர், கேட்குறேன் என்று கை கட்டி வாய் புதைத்து அவன் நின்றதை கண்டு நகைத்தவள், நேரமாகுது, கீழே போகலாம், எல்லாரும் காத்திருப்பாங்க சத்யா என்றாள். நோ, அதென்னோ சொன்னியே, அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கேருந்து நகர்ற உத்தேசம் இல்லை என்றான் அவன் விடாப்பிடியாய். வேண்டாம், அப்புறம் வருத்தப்படுவீங்க சத்யா. நான் சொன்னது சொன்னது தான், நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா, அதை நிச்சயம் செஞ்சு காட்டுவேன். அப்படியா, சரி சொல்கிறேன். ரிஷிகேஷ் தெரியுமா? ஆமாம், புண்ணியஸ்தலம். அங்கே ஏதாவது விசேஷமா என்ன? அதுக்கு பணம் அனுப்பணுமா? டன், செஞ்சிருவோம் நந்து, வீராப்பாய் பதில் சொன்னான். அது இல்லை சத்யா, ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் ஒரு வாரம் தங்கி சேவை செய்யணும், அதுதான் ஆசை. அதை கேட்டதும் சிரித்து விட்டு, அவ்வளவுதானா, செய்யலாம், நானும் வரேன், எப்போன்னு சொல்லு. அடுத்த வருஷம் என்றான் குதூகலமாய். அடுத்த வருஷம் இல்லை, இது பரிகாரமாச்சே, உடனே செய்யணும். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுமே, சொல்ல மறந்துட்டேனே, நம்ம ஹனிமூன் கூட அங்கே தான், அந்த ஆசிரமத்தில் தான் சத்யா என்று அவள் உதட்டை மடித்து வந்த சிரிப்பை அடக்க முயன்றாள். ஐயோ தேவுடா என்று அலறினான் சத்யா. அந்த நேரத்தில் உள்ளே வந்தாள் தேவகி. இருவரும் விலகி நின்றார்கள். ஏண்டா அலர்ன, என்ன சொன்னா என் அருவக? வந்துமா கல்யாணத்துக்கு அப்புறம்? ஆமாம், ஹனிமூன்னு பேசுனது என் காதில் விழுந்துச்சு. அவள் ஆசைப்படுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே பிரகாஷ். கவலைப்படாதம்மா, எப்படியாவது அவனை சம்மதிக்க வச்சு நீ சொன்ன இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு. உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும், கவலையை விடு. என்ன ஏது என்று புரிந்து கொள்ளாமல் தேவகி சொல்லவும் சத்யாவும் நந்திதாவும் சிரித்தார்கள். அதை பார்த்து விழித்த தேவகி, ஏமா ஏதோ தப்பாக சொல்லிட்டேனா? சரி, உங்களுக்குள்ளே 1000 இருக்கும். வந்த விஷயமே வேறு, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நிச்சயதார்த்தம் முடிக்கணும், எல்லோரும் காத்திருக்காங்க, வாங்க என்று சொல்லிவிட்டு முன் சென்றாள். அவன் தன் கரத்தை நீட்ட அதில் தன் மென்கரத்தை இணைத்தாள் நந்திதா. இருவருக்குள்ளும் மின்னலாய் பரவசம் ஊடுருவ வாழ்வில் இணையப் போகும் ஆனந்த சிலிர்ப்புடன் கீழே இறங்கி வந்தனர்.
அந்த அழகான அருமையான மிக பொருத்தமான ஜோடியை கண் இமைக்கவும் மறந்து பார்த்து கொண்டிருந்தனர் உறவினர்கள், பெற்றவர்களும் உட்பட. என் உள்ளம் கவர்ந்த தேவதை நாவல் இத்தோடு நிறைவடைஞ்சிச்சு. வேறொரு நாவலில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.